نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا وبعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே துஆ கேட்டவர்களாக ஆரம்பம் செய்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நற்கல்வியையும் நல்ல அமல்களையும் அதிகம் அதிகம் வாழ்க்கையிலே தேடிக்கொள்வதற்கு அருள் புரிவானாக. நல்லோர்களில் நம்மை சேர்த்து வைப்பானாக. எல்லா விதமான தீய குணங்களை விட்டும், தீய காரியங்களை விட்டும், தீயவர்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களின் சிறப்பை பற்றியும், இந்த ஈதுல் அதஹா என்ற சிறந்த ஒரு பெருநாளிலே கொடுக்கப்படுகிற குர்பானி சட்டங்களை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் நாம் இங்கே படிக்க இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். முதலாவதாக துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களின் சிறப்பை பற்றி நாம் பார்க்கும்போது, அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சில விஷயங்களின் மீது சத்தியம் செய்கிறான். அவற்றில் ஒன்று இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள். அல்லாஹ் ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்தால் அந்த பொருளுடைய மகிமை, அந்த பொருளுடைய உயர்வு அங்கே அறியப்படுகிறது. ஒரு பொருளின் உயர்வை, மகிமையை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்த விரும்பும் போது அந்த பொருளின் மீது சத்தியம் செய்வது வழக்கம். அந்த அடிப்படையில்தான் சூரத்துல் ஃபஜ்ர் என்ற அத்தியாயத்திலே ஃபஜ்ர் அந்த காலை நேரத்தின் மீது சத்தியமாக, காலை நேரத்தின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக. இங்கு இரவுகள் என்பதை கொண்டு நாட்கள் நாடப்படுகிறது. 10 நாட்களின் மீது சத்தியமாக. குர்ஆனுக்கு விரிவுரை சொல்கிற முன்னோர் பின்னோர், குர்ஆனுக்கு விரிவுரை சொல்கிற முன்னோர் பின்னோர் அனைத்து அறிஞர்களும் இந்த 10 நாட்கள் என்பதை கொண்டு, துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்கள் நாடப்படுகின்றன என்றுதான் விரிவுரை கூறுகிறார்கள். அப்போ இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது, இந்த முதல் 10 நாட்கள் எவ்வளவு மகிமையானவை. அடுத்து சூரத்துல் ஹஜ்ஜுடைய 28வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகிறான், வயத்குரு ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமிம் மஅலூமா அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். அதாவது அந்த பிறை 10 அல்லது அய்யாமு தஷ்ரீக்கிலே கால்நடைகளை அறுத்து பலியிட்டு அவற்றை புசிப்பதற்கு அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு வசதி அளித்ததற்காக, குர்பானி கொடுப்பது அந்த கொடுக்கும் ஆற்றலை பெறுவது இது அல்லாஹுடைய ஒரு அருள். அல்லாஹ் கூறுகிறான், அந்த அருளை முஸ்லிம்கள் அடைந்ததற்காக குறிப்பிடப்பட்ட நாட்களில் இவர்கள் அல்லாஹுவை திக்ர் செய்யட்டும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கே பல விஷயங்களை நாம் கவனிக்கிறோம். ஒன்று என்ன, குர்பானி கொடுப்பதற்கு ஒருவர் ஆற்றல் பெறுவது இது அல்லாஹுடைய அருள். அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், கால்நடைகளில். பஹீமத்துல் அன்ஆம் என்றால் அரபியிலே ஒட்டகம், மாடு, ஆடு, இந்த மூன்றுக்கு சொல்லப்படும். இவற்றை அல்லாஹுவின் பெயர் கூறி அறுத்து சாப்பிடுவதற்கு அல்லாஹ் இவர்களுக்கு வசதி அளித்ததற்காக இவர்கள் இந்த குறிப்பிடப்பட்ட நாட்களில் அல்லாஹுவை திக்ரு செய்யட்டும். அப்ப ஒருவருக்கு குர்பானி கொடுப்பதற்குண்டான தௌஃபீக், அந்த வாய்ப்பு கிடைப்பது அல்லாஹுடைய அருள். சரி, அல்லாஹுடைய அருளுக்கு நன்றி செலுத்துகின்ற விதம் என்ன? அல்லாஹ் இங்கே கூறுகிறான், இந்த குறிப்பிடப்பட்ட நாட்களில். இதுதான் இங்கே நோக்கம். இந்த குறிப்பிடப்பட்ட நாட்கள் என்றால் இப்னு அப்பாஸ், இப்னு உமர் போன்ற
பெரிய நபித்தோழர்கள் எல்லாம் துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்கள் என்று கூறுகிறார்கள். அப்ப இந்த துல்ஹஜ் மாதத்தின் இந்த குறிப்பிடப்பட்ட 10 நாட்களில் அல்லாஹ்வை இவர்கள் நினைவு கூரட்டும், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக. இங்கே இன்னொரு செய்தியையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக அடியான் நாடக்கூடிய இபாதத், அடியான் செய்ய வேண்டிய இபாதத், மிக முக்கியமான இபாதத் அல்லாஹ்வை திக்ர், புகழ்வது. அதாவது அந்த அருள் கொடுத்தவனை நினைத்து பார்ப்பது. ஆகவேதான் நமக்கு ஏதாவது ஒரு அருள் கிடைத்து விட்டால், ஒரு நியமத்து கிடைத்து விட்டால் உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிடுவது, அல்லாஹ்வை புகழ்ந்து விடுவது. நாவால் உடனடியாக அதை கொடுத்தவனை நினைவு கூர்ந்து அவனுக்கு புகழை, அந்த கண்ணியத்தை உரித்தாக்கி விடுவது. இரண்டாவது, அந்த நியமத்தை அதற்குரிய அனுமதிக்கப்பட்ட வழியில் பயன்படுத்துவது. அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டான் ஒருவன், ஆனால் அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்தை தவறான வழியில் பயன்படுத்துகிறான், கூடாது, நன்றிக்கு மாற்றமாக ஆகிவிடும். மூன்றாவது என்னவென்றால், அந்த நியமத்தை பாழ்படுத்தாமல் இருப்பது, அந்த அருளை வீணடிக்காமல் இருப்பது. இது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்ற அந்த கடமைகளில், அந்த விஷயங்களில் வருகின்றன. அப்ப இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம், இந்த குறிப்பிடப்பட்ட நாட்களில் அல்லாஹுவை திக்ர் செய்வதற்காக செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருப்பதிலிருந்து இந்த நாட்களுடைய மகத்துவம். ஏனென்றால் எல்லா நேரங்களிலும் ஒரு அடியான் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும். அப்படி இருக்க இந்த குறிப்பிடப்பட்ட நாள்களில் என்று அல்லாஹ் சொல்லி இருப்பதிலிருந்து அந்த குறிப்பிடப்பட்ட நாள்கள் அல்லாஹ்விடத்திலே மகத்தானவை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். எப்படி என்றால், உதாரணத்திற்கு மார்க்கத்திலே பல இடங்களிலே நீங்கள் பார்க்கலாம், மக்காவிலே இருக்கும்போது, அந்த ஹரம் எல்லையிலே இருக்கும்போது நீங்கள் பாவம் செய்யாதீர்கள், வரம்பு மீறாதீர்கள் என்று வருகின்றன என்று சட்டம் இருக்கிறது. அப்போ மற்ற நேரத்தில் போனால் பாவம் செய்யலாம், வரம்பு மீறலாம் என்ற அர்த்தம் இல்லை. வரம்பு மீறுவது, பாவம் செய்வது ஒரு முஸ்லீமுக்கு எப்போதும் தடுக்கப்பட்டிருந்தாலும், அந்த ஹரம் எல்லையிலே அது கூடுதலாக அந்த எல்லையின் புனிதத்தின் அடிப்படையிலே மிக கடுமையாக கண்டிக்கப்படுகிறது, தண்டிக்கப்படுகிறது. நாம் கூட பழக்கத்திலே சொல்வோம், மஸ்ஜிதில் இருந்து கொண்டு போய் பேசுகிறாயா, மஸ்ஜிதிலே இருந்து கொண்டு ஏமாற்றுகிறாயா, என்ன அர்த்தம்? அப்போ மஸ்ஜிதிற்கு வெளியே சென்றால் ஏமாற்றலாம் என்ற அர்த்தம். இந்த இடம் புனிதமான இடம். உதாரணத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நோன்பு ஒருவர் வைத்திருந்தால் சண்டை செய்ய வேண்டாம், நோன்பு ஒருவர் வைத்திருந்தால் வீண் பேச்சுகளை பேச வேண்டாம். அப்போ என்ன அர்த்தம்? நோன்பு வைக்கலனா சண்டை போடலாம், நோன்பு வைக்கலனா வீண் பேச்சு பேசலாம் என்றால் அர்த்தம் இல்லை. வீண் பேச்சு பேசுவதும் சண்டை செய்வதும் ஏற்கனவே தடுக்கப்பட்டது. அப்போ இந்த நோன்பு இருக்கும் பொழுது குறிப்பிட்டு இது சொல்வதிலிருந்து அந்த நோன்பு என்ற அந்த வணக்கத்திற்கு அல்லாஹ்விடம் உள்ள அந்த மகிமையை, அந்த கண்ணியத்தை, அந்த மதிப்பை அங்கே நாம் உணர்ந்து கொள்வதற்காக இப்படி விவரமாக விளக்கமாக சட்டம் நமக்கு சொல்லப்படுகிறது. அது போன்றுதான் ஒரு முஸ்லீம் எப்போதுமே அல்லாஹுவை திக்ர் செய்ய வேண்டும் என்று இருக்கும்போது, இந்த குறிப்பிடப்பட்ட நாட்களில் அல்லாஹுவை திக்ர் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பதிலிருந்து இந்த நாட்கள் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்தால் மிக உயர்ந்தவை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து இரண்டு மூன்று ஹதீஸுகள் வருகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க இமாம் பஸ்ஸார், இமாம் இப்னு ஹிப்பான் இருவரும் பதிவு செய்கிறார்கள். ரஹிமஹுமுல்லாஹ். அஃதலு அய்யாமி துன்யா அய்யாமுல் அஸ்ர். துன்யாவுடைய பகல்களிலேயே சிறந்த பகல் துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்கள். அப்ப நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்கு செல்கிறார், அந்த நாட்களை விடவுமா துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்கள் சிறந்த நாட்கள் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆம், ஆம், அந்த நாட்களை விடவும் சிறந்த நாட்கள் தான். ஆனால் யார் போருக்கு சென்று அங்கே ஷஹீதாகி விடுகிறானோ அவன் விஷயத்தில் தவிர, அப்ப அவனை குறித்து அவனை பொறுத்தவரை அவன் அல்லாஹுடைய பாதையிலே சென்று ஷஹீதான அந்த நாட்கள் அவனுக்கு சிறந்த நாட்கள். அதுபோன்று இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாட்களிலே அரஃபாவுடைய நாள் இடம்பெறுகிறது. 10வது நாள் அவற்றை மார்க்கத்திலே சொல்லப்படுகிறது, யௌமுல் ஹஜ்ஜில் அக்பர், ஹஜ்ஜுடைய மிகப்பெரிய நாள் என்று.
ஹாஜிகள் இபாதத் செய்யக்கூடிய அந்த பெரிய வணக்க ஃபர்தான வணக்க வழிபாடுகள் கல்லறிவதோ அல்லது குர்பானி கொடுப்பதோ மொட்டையடிப்பதோ தவாஃபு ஜியாரா இந்த நான்கும் அந்த பத்து அன்று இடம்பெறுவதால் ஹஜ்ஜுடைய பெரிய நாள் என்று சொல்லப்படுகிறது. ஆக இப்படி அநேக சிறப்புகள் ஹதீஸுகளிலும் சரி குர்ஆனிலும் சரி இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து நாட்களை பற்றி வருகின்றன. குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய அரஃபா நோன்பை பற்றி ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், صيام يوم عرفة احتسب على الله ان يكفر السنة التي قبله والتي بعده. அரஃபாவுடைய நோன்பை நான் அல்லாஹ்விடத்திலே எப்படி கருதுகிறேன் என்றால், இந்த அரஃபாவுடைய நோன்பு அதற்கு முன்னால் சென்ற ஓராண்டையும் அதற்கு முன்னால் சென்ற ஓராண்டையும் அதற்கு பின்னால் வருகிற ஓராண்டையும் அது நிவர்த்தி செய்து விடுகிறது. அதாவது அவற்றிலுள்ள பாவங்களை நீக்கி விடுகிறது, அவற்றிலுள்ள குறைபாடுகளை அவை அகற்றி விடுகின்றன. இப்போ இவ்வளவு பிரசித்தி பெற்ற அதாவது நன்மைகள் பெற்ற நாட்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து நாட்கள். அதிகமாக இபாதத்துகளிலே ஈடுபட வேண்டிய நாட்கள். யாருக்கு என்ன இபாதத்து முடியுமோ, குறிப்பாக திக்ருடைய இபாதத்துகள், அந்த திக்ரிலும் குறிப்பாக தக்பீர், அல்லாஹுவை அதிகம் அதிகம் பெருமைப்படுத்துவது, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது, அல்லது லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர், இப்படி தக்பீருடைய வாசகங்கள் அதிகம் அதிகம் இந்த நாட்களிலே சொல்வது. அதிலும் குறிப்பாக அரஃபாவுடைய அந்த சுபுஹ் நேரத்திலிருந்து ஐயாமு தஷ்ரீக் அந்த பிறை பதிமூன்றுடைய அசர் நேரம் வரை தொழுகைக்கு பின்னால் முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு முறை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறுவது சுன்னாவாகும். அப்போ இது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் பத்து நாட்களை குறித்த ஒரு சுருக்கமான குர்ஆன் ஹதீஸினுடைய விளக்கங்கள். இது போக ஏனைய வணக்க வழிபாடுகள், குர்ஆன் ஓதுவதோ அல்லது நஃபிலான நோன்புகள் வைக்க விருப்பப்பட்டால் நஃபிலான நோன்புகள் வைப்பதோ அல்லது தர்மங்கள் செய்வதோ உறவுகளுக்கு உதவுவதோ, இது போன்ற வணக்க வழிபாடுகள் எப்போது ஒரு நாள் சிறப்பு என்று சொல்லப்பட்டு விட்டதோ, சாதாரணமாக அடியான் அமல்களிலே ஆர்வம் காட்டுவது, குறிப்பாக எப்போதும் செய்ய வேண்டிய ஃபர்தான வணக்க வழிபாடுகளை பாழ்படுத்தாமல் இருப்பது. உதாரணத்திற்கு ரமதானுடைய மாதம் வணக்க வழிபாடுகளுக்காக உள்ள மாதம், அந்த மாதத்திலே ஒரு மனிதன் ஃபர்தான தொழுகையை பாழ்படுத்தினால் கடுமையான குற்றமா இல்லையா? சாதாரண நேரத்திலேயே ஒரு முஸ்லிம் ஃபர்தான வணக்க வழிபாடுகளை பாழ்படுத்தக்கூடாது, வீணாக்கக்கூடாது, அலட்சியம் காட்டக்கூடாது, அதில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ரமதான் மாதத்தில் கூடுதலாக உபரியான வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும். சுன்னத்துகளை பேணுவதோ நஃபில்களை பேணுவதோ குர்ஆனை ஓதுவதோ திக்ரு துஆக்களை அதிகம் கேட்பதோ. அப்போ அதிகமாக வணக்க வழிபாடுகளை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற மாதத்தில் ஒருவன் ஃபர்தான வணக்க வழிபாடுகளையும் தான் செய்ய வேண்டிய ஃபர்தான வணக்க வழிபாடுகளையும் விட்டான் என்றால் அது பெரிய பாவமா இல்லையா? அதுபோன்றுதான் இந்த துல்ஹஜ் மாதத்தின் இந்த முதல் பத்து நாட்களிலும் நஃபிலான வணக்க வழிபாடுகளை அடியான் சேர்த்து கொண்டிருக்க வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும் என்று இருக்கின்ற அந்த நாட்களிலே ஒருவன் ஃபர்தான வணக்க வழிபாடுகளிலே அலட்சியம் செய்தால் அது மிகவும் கண்டிக்கத்தக்க பெரும் பாவங்களில் ஒன்றாக ஆகிவிடும். ஹயர், அடுத்து உதுஹியாவுடைய சட்டங்களை பற்றி. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். உதுஹியா என்றால் என்ன? ஈதுடைய அந்த நாட்களில், அதாவது ஈதுல் அதஹா, இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஈதுடைய நாட்களில் ஒட்டகம் அல்லது மாடு அல்லது ஆடு இந்த கால்நடைகளிலிருந்து அல்லாஹுவிற்காக என்று அல்லாஹுவின் பொருத்தம் நாடி அறுக்கப்படுகிற பிராணிக்கு உதுஹியா என்று சொல்லப்படும். இந்த உதுஹியா, இதை அறுப்பது, இவற்றின் இறைச்சியை பங்கிடுவது, சாப்பிடுவது, இது முஸ்லிம்களுடைய இஸ்லாமுடைய அடையாள சின்னங்கள், இஸ்லாமுடைய அடையாள சின்னங்கள், ஷாயிர் என்று சொல்லப்படும். அதாவது நாம் முஸ்லிம்கள் இந்த ஊரில் இருக்கிறோம், இஸ்லாமை பின்பற்றுகிறோம் என்பதற்குரிய அடையாளங்கள். எப்படி அதான் அல்லாஹ் அக்பர் என்று அதான் சொல்வது, இது போன்று உள்ள அடையாளங்களில் உள்ள ஓர் அடையாளமாகும். புரிகிறதா? இது குர்ஆனிலே அல்லாஹ் கூறியிருக்கிறான்,
ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், எல்லா முஸ்லிம்களும் இதை பின்பற்றி செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், இன்னா அஅதைனாகல் கௌசர், நாம் உமக்கு அல் கௌசரை கொடுத்தோம், அந்த பரிசுத்தமான நீர் தடாகத்தை கொடுத்தோம். ஃபஸல்லி லிரப்பிக், உம் இறைவனுக்காக நீர் தொழுவீராக. இப்போ தொழுகை உம் இறைவனுக்காக அல்லாஹுவின் பொருத்தம் நாடு இருக்க வேண்டும். இரண்டாவது வன்ஹர், அறுப்பீராக, பலியிடுவீராக. அப்போ குர்பானி பிராணியை அறுப்பதை ஒரு வணக்கமாக அல்லாஹு தஆலா அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொல்கிறான். அதுபோன்று قل ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك امرت وانا اول المسلمين. பெரும்பாலும் தொழுகையிலே, தொழுகைக்கு முன்பு நாம் ஓதக்கூடிய துஆ குர்ஆனுடைய வசனங்களிலே ஒன்று. இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியே நீங்கள் கூறுங்கள், என் தொழுகையும் என் குர்பானியும், நுசுகி இன்ன சலாதி வ நுசுகி, நுசுக் என்றால் அறுத்து பலியிடப்படுகின்ற அந்த பிராணிக்கு சொல்லப்படும். இன்னும் சில அறிஞர்கள் நுசுக் என்பதை பொதுவான வணக்கங்களுக்கும் கூறுகிறார்கள். இரண்டுமே அரபி அகராதியின்படியும் மார்க்க அறிஞர்களுடைய விளக்கத்தின்படியும் இரண்டு பொருள்களும் இந்த வசனத்திற்கு கொல்லப்பட்டுள்ளன. புரிகிறதா? ஹயர். அப்போ அல்லாஹுடைய இந்த கூட்டிலே என் தொழுகையும் என் வணக்க என்னுடைய குர்பானியும் என் வாழ்வும் என் சாவும் அகிலங்களை படைத்து வளர்க்கக்கூடிய அல்லாஹுவிற்கு. அப்போ இந்த இடத்துல குர்பானியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையோடு சேர்த்து வணக்கமாக சொல்லுகின்றான். முந்தைய வசனத்தில் ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர், உம் இறைவனுக்காக தொழுவீராக, வன்ஹர் அவனுக்காக அறுத்து பலியிடுவீராக. அதுபோன்றுதான் இந்த இடத்திலும் இன்ன சலாதி வ நுசுகி, என் தொழுகையும் என் குர்பானியும். அப்போ தொழுகையோடு இதை அல்லாஹ் சேர்த்து சொல்வதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம், இது அல்லாஹ் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடமையாக்கிய கற்றுக் கொடுத்த ஓர் வணக்கம். ஏன்னா சில பேர் கேட்கலாம், என்னங்க அறுத்து ஒரு பிராணியை அறுத்து பலியிடுறது, அறுத்து கொடுக்கறது, இது போய் எப்படிங்க இபாதத்தாகும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான், அவனுடைய அவன் விரும்பியதை நமக்கு வணக்கமாக ஆக்குகிறான். நம்முடைய நிலைப்பாடு என்ன? அல்லாஹ் ஏவியதை செயல்படுத்துவது. நம்முடைய நிலைப்பாடு என்ன? நாம் ஒரு அடியான், அடிமை. நாம் யார்? அடிமை. நாம் எல்லாம் அடிமைகள். அல்லாஹ் சொல்வதை சொல்ல வேண்டும். கல்லறிய சொல்றியா கல்லறிவோம், சுத்த சொல்றியா சுத்துவோம், ஓட சொல்றியா ஓடுவோம், ஏன்னு கேட்க மாட்டோம், நிக்க சொல்றியா நின்றுவோம். புரியுதா? துவா கேட்க சொல்றியா துவா கேட்போம், சேர்த்து தொழ சொல்றியா சேர்த்து தொழுவோம், பிரித்து தொழ சொல்றியா பிரித்து தொழுவோம், தண்ணி குடிக்க சொல்றியா தண்ணி குடிப்போம். தண்ணி குடிக்கிறது இபாதத், ஜம்சம் தண்ணி குடிக்கிறது இபாதத், வணக்கம். அது அது ஒரு வணக்கம், தண்ணி குடிக்கிறது வணக்கம். குர்பானி பிராணி அல்லாஹ் சொல்றான் அறுத்துரு, வணக்கம், அறுத்தாச்சு வணக்கம். சாப்பிடு, அதுவும் இபாதத்து, சாப்பிடுறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஒரு மூமினுக்கு எப்படிப்பட்ட ஒரு விசாலமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். அவன் அறுப்பதை வணக்கமாக ஆக்கியிருக்கிறான், அந்த அறுக்கப்பட்ட பிராணியை சாப்பிடுவதை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இபாதத்தாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், ஒலி சூரத்துல் ஹஜ்ஜிலே, ஒலி குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சக்கன் லியத்குரு ஸ்மல்லாஹி அலாமா ரஸக்ஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம் ஃபஇலாஹுக்கும் இலாஹு வாஹிதுன் ஃபலஹு அஸ்லிமு. எல்லா உம்மத்துகளுக்கும் முன்னால் சென்ற எல்லா உம்மத்துகளுக்கும் நாம் இப்படி ஒரு பலியை வணக்கமாக ஆக்கியிருக்கிறோம், பலி கொடுப்பதை வணக்கமாக ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த இந்த கால்நடைகளை, கால்நடைகளின் மீது அல்லாஹுடைய பெயர் கூறி அறுத்து அவர்கள் புசிப்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான், உங்கள் இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான், ஃபலஹு அஸ்லிமு, அவனுக்கு கட்டுப்பட்டு விடுங்கள். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி இருப்பதிலிருந்து இன்று சில நவீன விஞ்ஞானிகள் கூறுவதற்கு மறுப்பை நாம் உணரலாம். இன்று சில பேர் என்ன சொல்கிறார்கள், ஏன் ஒரு ஊரில் இத்தனை பிராணியை அறுத்து சாப்பிட்றது? அன்றைக்கு தேவையான அளவுக்கு ஊரில் ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னு சொன்னால், அல்லது ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னு சொன்னால், இத்தனை ஆட்டை அறுத்தா போதாதா அன்றைக்கு சாப்பிட்றதுக்கு? மற்ற காசை வச்சு ஏழைகளுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டியதானே, ஊருக்கு நல்லது செய்ய வேண்டியதானே என்றெல்லாம் சில புதிய விஞ்ஞானிகள் பேசுகிறார்கள் அல்லவா.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்போதே இந்த கூற்றுகளுக்கு மறுப்பு கூறியதை போன்றிருக்கிறது. ஏன் அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா யார் எப்படி பேசுவான்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபலஹு அஸ்லிமு, அவனுக்கு பணிந்து விடுங்கள், கட்டுப்பட்டு விடுங்களப்பா, நீங்கள் அஸ்லிமு இஸ்லாம், அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விடுங்கள். அவன் அறுக்க சொல்லிட்டானா அறுத்துரு, பிராணி அறுக்க சொன்னா அறுத்துரு, வைக்க சொன்னா வச்சுக்க, அதுதான் இபாதத்து, அதுதான் இஸ்லாம், அதுதான் முஸ்லீம். சரியா, ஹதீஸில் வருகின்றது, இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் அறிவிக்கின்றார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக, அன்னபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகபிஷைனி அம்லஹைனி தபஹஹுமா பியதிஹி வஸம்மா வகப்பர் வதஅ ரிஜ்லஹு அலா ஸிஃபாஹிஹிமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு ஆடுகளை உதுஹியா கொடுத்தார்கள், அதுவும் நல்ல கொழுத்த அழகான ஆடு, நல்ல கொம்பு முளைச்சி, நல்ல அதனுடைய கலர் பார்க்கறதுக்கு வெள்ளையும் கருப்புமா, ரொம்ப கவர்ச்சியாக, அம்ல ஹைனி. அந்த ரெண்டு ஆடுகளையும் தன் கரத்தால் அறுத்தார்கள். எப்படி அறுத்தார்கள்? தன் கரத்தால் அறுத்தார்கள். வசம்மா வகப்பர் பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று கூறி அறுத்தார்கள். அறுத்த முறையை கூட சஹாபி சொல்கின்றார், அந்த ஆட்டை படுக்க வைத்து தன்னுடைய காலை அதனுடைய கன்னத்தின் மீது அமுக்கிக் கொண்டு அறுத்தார்கள். அதே போல அப்துல்லாஹ் இப்னு உமர் அறிவிக்கின்றார்கள், أقام النبي صلى الله عليه وسلم بالمدينة عشر سنين يضحي. பத்து ஆண்டுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே தங்கி இருந்தார்கள், பத்து ஆண்டுகளும் உதுஹியா கொடுத்தார்கள். பத்து ஆண்டுகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுஹியா கொடுத்தார்கள். இமாம் அஹ்மத் இமாம் திர்மிதி அறிவிக்கின்றார்கள். சில நேரங்களில் இப்படியுமாக இருக்கின்றன, சஹாபாக்களிடத்தில் உதுஹியா கொடுப்பதற்கு ஆடு இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பைத்துல் மால் சதகாவுடைய ஆடுகள் இருந்தன. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடுகளை எல்லாம் தங்களுடைய தோழர்களுக்கு பங்கு வைத்து கொடுத்து குர்பானி கொடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். புரியுதா இல்லையா? அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு எதை உணர்த்துகிறது? எல்லா முஸ்லிம்களும் முடிந்தவரை இந்த குர்பானி கொடுக்கும் வணக்கத்திலே பங்கெடுக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது என்ன? யாருக்கு வசதி இருக்கிறதோ அதிகமாக, அவர்கள் வசதி இல்லாதவர்களுக்கும் ஆடுகளை வாங்கி கொடுத்து நீங்களும் அல்லாஹுடைய பாதையிலே குர்பானி கொடுங்கள் என்று அவர்களையும் தூண்டுவது, அவர்களுக்கும் அந்த வாய்ப்பை, அந்த ஒரு நேமத்தை அடைவதற்குண்டான வழி, ஒரு வழியாக தான் ஆகுவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் அதற்கு நமக்கு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கசம கசம பைன அஸ்ஹாபிஹி, தங்கள் தோழர்களுக்கு மத்தியிலே லஹாயா, தங்களிடம் இருந்த உதுஹையாக்களை எல்லாம் கொடுத்தார்கள். எல்லாருக்கும் கொடுத்தாங்க, இந்தாங்க நீங்க எடுத்துட்டு போயாருங்க, நீங்க எடுத்துட்டு போயாருங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி செல்வந்தர்களைத்தான் இன்று நம் உம்மத்துக்கு தேவை. இந்த மாதிரி செல்வந்தர்கள், இது போன்று தன்னிடத்தில் செல்வம் இருந்து அந்த செல்வத்தை ஏழைகளுக்கு கொடுத்து நீங்களும் வணக்க வழிபாட்டை செய்யுங்கள். எப்படி? நீங்களும் அல்லாஹுவை வணங்கி இந்த செல்வத்தை கொண்டு அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துங்கள் என்று ஏழைகளுக்கும் அந்த செல்வத்தை கொடுத்து இபாதத்திலே தூண்டக்கூடிய செல்வந்தர்கள் நமக்கு இன்று தேவை, இந்த உம்மத்துக்கு தேவை. ஆனால் பெரும்பாலும் செல்வந்தர்களுடைய நிலைமை என்ன? அல்ஹம்துலில்லாஹ் பல வகையாக பிரிக்கலாம். ஒரு செல்வந்தர்களின் ஒரு கூட்டத்தை பொறுத்தவரை ஜக்காத்து கொடுத்து முடித்து விட்டால் தன் கடமை நீங்கிவிட்டது என்று தன் கைகளை அதோடு நிறுத்திக் கொள்வார்கள். இவர்கள் ஓரளவுக்கு பரவாயில்லை. இன்னொரு கூட்டம் ஜக்காத்தும் கொடுப்பார்கள், கொஞ்சம் சதக்கா அப்பப்ப ஏதோ சமய சந்தர்ப்பது. இவங்க முந்தியவர்களை விட இன்னும் கொஞ்சம் பரவாயில்லை. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், மோசமான கூட்டம், மோசமான ஜென்மம் என்று சொல்வார்கள் அல்லவா. ஜக்காத்தும் கொடுப்பது, சதக்காவும் கொடுப்பதில்லை, ஜக்காத்தும் கொடுப்பதில்லை, சதக்காவும் கொடுப்பதில்லை, ஜக்காத்தும் கொடுப்பதில்லை. இவர்களில் இன்னும் ஒரு மோசமான கூட்டம் என்னவென்றால், அல்லாஹ் கொடுத்த இந்த செல்வங்களை எல்லாம் கடமையான உபரியான தர்மங்களையும் செய்யாமல் பாவமான காரியங்களிலே பயன்படுத்துபவர்கள். யாரு? ஹராமான காரியங்களிலே பயன்படுத்தக்கூடியவர்கள். இன்னும் ஒரு கூட்டம், தங்களுடைய மன இச்சையான விருப்பமான வாழ்க்கைக்கு செலவழிப்பதிலேயே செலவழித்து செலவழித்து சுகம் காணுபவர்கள். இந்த தங்களுக்கு விருப்பமான விஷயங்களிலே செலவு செய்வதில் ரெண்டு மாதிரியும் இருக்கிறாங்க. சில நல்லவர்கள் கூட, தர்மம் கொடுக்கக்கூடிய நல்லவர்கள் கூட இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறாங்க. ஆனால் இது கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேண்டிய, பேணுதலாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம் இது, ஒரு நிலைமை இது. அது என்ன? அது பொதுவாக இது எல்லாருக்கும் பொருந்தும். தனக்கு ஒன்று விருப்பம் என்றால் உடனே வாங்கி விடுவது, அது எவ்வளவு காசானாலும் சரி அதை பற்றி பார்க்கறது கிடையாது. எவ்வளவு
பணமானாலும் சரி பார்க்கறது கிடையாது. சில பேரை நீங்க பார்த்துருக்கலாம், இந்த வெள்ளக்காரர்கள் இருக்கிறார்களே ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சிருவாங்க, அதை வச்சு மக்களுக்கு மத்தியில் அதை அப்படியே பாப்புலர் பிரபல்யமாக்குறது. சில பேர் கார் கிரேசி என்று சொல்வார்கள். என்ன மார்க்கெட்டில் என்ன புது கார் வருதோ அந்த கார் வாங்கிடணும். இப்போ தான் ஒரு கார் வாங்கியிருப்பார், ஒரு வருஷம் ஆறு மாதம் கூட ஆயிருக்காது, அடுத்த ஒரு பிராண்ட் நீ வந்த உடனே இதை அப்படியே என்ன விலைக்கு கேட்குறாங்களோ அப்படியே விற்றுப்ட்டு புது காரை வாங்குவார். எவ்வளவு நஷ்டமாகுது? 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் நஷ்டமாகுதா இல்லையா? இப்போ இந்த பணம் முஸ்லிம்களுடைய நிலைமையை மேம்படுத்துவதற்கு இன்று தேவையா இல்லையா? சரி, தன்னிடத்தில் உள்ள காரு ஓட்டையாக போச்சு, ரிப்பேராக போச்சு, ஓடலை, பிரச்சனையாக இருக்குது, அதை இப்போ ரிப்பேர் பார்க்குறதுலையே ஒரே வம்பாக இருக்குது, கொடுத்துட்டு மாற்றினா அது தேவை, அது அவசியம். ஆனால் இவரிடத்துல பிராண்ட் நியூ கார் இருக்கும், இவர் வந்தால் பிராண்ட் நியூ காரில் தான் வருவார் என்று மக்கள் தன்னை பற்றி புகழ்வதற்காக, எதுக்காக என்று மக்கள் தன்னை பற்றி புகழ்வதற்காக இப்படி செய்தால் இது ஒரு பெரிய ஒரு பாவமாக மார்க்கத்திலே கருதப்படும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் இந்த ஹதீஸை சொல்லவில்லை என்றாலும் பொதுவாக ஆடை விஷயத்தில் இப்படி ஒரு ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். யார் மக்களுக்கு காண்பிப்பதற்காக விலை உயர்ந்த ஆடையை அணிவிப்பானோ, விலை உயர்ந்த ஆடையை அணிவானோ, அதாவது இவ்வளவு அழகாக காஸ்ட்லியான ஆடை போட்டிருக்காரு பாருங்க என்று மக்கள் பேசுவதற்காக ஒருவன் உயர்ந்த ஆடையை அணிந்தால் அதற்காகவும் நாளை மறுமையிலே அல்லாஹ் அவனை தண்டிப்பான். அப்ப உயர்ந்த ஆடை அணிவதற்கு அனுமதி இருக்கிறது, நீயத்து எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருளை அவனுக்கு நான் காட்ட விரும்புகிறேன், அல்லாஹுவின் அருளை நான் பயன்படுத்த விரும்புகிறேன் என்ற எண்ணத்தில் இருக்க வேண்டுமே தவிர, எல்லாருக்கும் மத்தியிலையும் நான் தான் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டிருக்கிறேன், நான் தான் எல்லா பொருள்களும் காஸ்ட்லியாக வச்சிருக்கிறேன் என்று மக்கள் பேசுறதுக்காக வேண்டி செய்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஸம்மஅ ஸம்மஅ அல்லாஹு பிஹி, யார் மக்கள் தன்னை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை செய்வானோ அல்லாஹ் அவனை அப்படியே பேச வைப்பான், அதாவது அவனுக்கு அதற்கு நாளை மறுமையிலே தண்டனை கொடுப்பான். மன் ரா அல்லாஹு பிஹி, யார் பிறருக்கு காட்டுவதற்காக செய்கிறானோ அதற்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். இப்போ புரியுதுங்களா? ஹைர், அப்ப இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது, நமக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்திருந்தால், நமக்கு அல்லாஹ் அதிகமான அருளை ஞாபகத்துகளை கொடுத்திருந்தால் அந்த செல்வத்தை கொண்டு ஏழைகளையும் அதிலே மகிழ்ச்சியுற செய்வது அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தா இருக்கு. உங்களால் முடிஞ்சிச்சு, ஒரு 4000 ரூபா 5000 ரூபா கொடுத்தா ஒரு ஏழை அவரும் வீட்டில் ஆடறுத்து சந்தோஷமா அல்ஹம்துலில்லாஹ் அந்த பெருநாளை அந்த பெருநாளை கொண்டாடுவார். இப்ப நீங்க ஆடறுத்து அதிலிருந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோ கறியை கொடுத்துருந்தாப்பா நீ சாப்பிடுன்னு சொல்றதுக்கும் எப்படி ஏன் அந்த 1/2 கிலோ 1 கிலோ கறியை வாங்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு யாரும் கிடையாது அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்குள்ள அல்லாஹ்வுடைய கிருபையில பொருளாதாரத்தில் 1/2 கிலோ வாங்க முடியாத அளவாக இருக்கிறாங்க மக்கள். சில பேர் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல பொதுவாக. அப்போ அதுக்கு பதிலாக அல்லாஹ் வசதியை கொடுத்துருக்கும் பொழுது இந்தப்பா ஒரு 4000 ரூபா 5000 ரூபா ஒரு கவரில் வச்சு நீனும் கொஞ்சம் குர்பானி கொடுத்து நல்ல முறையில் உனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க அண்டை வீட்டுக்காரங்க உன்னுடைய உறவினர் சாப்பிடுன்னு சொன்னால் அது மிக ஏற்றமானது. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த அமல்களிலிருந்து நாம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? தன்னிடத்தில் இருந்த உதுஹியாக்களை ஆடுகளை எல்லாம் சஹாபாக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள். அவங்க எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுத்துட்டாங்க, நீங்கள் கொஞ்சமாவது பங்கிட்டு கொடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் தனக்காக சேமித்துக் கொள்ளவில்லை. ஹைர், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய உக்பா சொல்லுகின்றார், கடைசியில் நான் தான் பங்கு வச்சேன். எப்படி இன்றைக்கு பங்கு வைக்கிறவங்க வேற மாதிரி இருப்பாங்க, முதல்ல தனக்கு எடுத்து மலை ஒழிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் பங்கு வைப்பாங்க. ஆனால் சஹாபாக்கள் அப்படி கிடையாது, எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, மிச்சம் மருந்தா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. அபு ஹுரைராவுடைய ஹதீஸ் பாருங்கள், பால் குடிக்கிற சம்பவத்தில் இங்கேருந்து யோசிச்சுக்கிட்டே போகிறார், இருக்கிறதே 1 கோப்பு பால், எல்லாத்துக்கும் கொடுத்துனா நமக்கு என்ன கிடைக்கப்போது? ஏன்னா கடைசி தெரியும் நிச்சயமாக வேலையாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இவர் கடைசியாக தான் குடிப்பாருன்னு சொல்லிட்டு மனசுலே சொல்லிக்கிட்டு போகிறாங்க, 1 கோப்பு பால், எனக்கே பசி இவ்வளவு ஓவராக இருக்குது, இதில் வேற இத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்தால் எனக்கு என்ன மிஞ்சுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே போகிறாங்க. அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் வந்து உட்காந்துடனா குடிங்க குடிங்கன்னு வேற சொல்கிறாங்க. எப்படி குடிங்க குடிங்கன்னு வேற சொல்கிறாங்க, இன்னும் குடிங்க இன்னும் குடிங்கன்னு. இங்கே அபு ஹுரைரா நஃப்ஸு ஓடிக்கிட்டே இருக்குது, கடைசியில் பார்த்தா எல்லாரும் குடிச்சிட்டாங்க. அபு ஹுரைரா ஆரம்பத்தில் ஒரு முதல் ஆளுக்கு கொடுக்கும்பொழுது எவ்வளோ அந்த கோப்பையில் பால் இருந்துச்சோ அதே அளவுக்கு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அபு ஹுரைராட்ட, அபு ஹுரைரா குடிப்பா அப்படிங்கிறாங்க. அவர் குடிக்கிறாரு, இன்னும் குடி இன்னும் குடி இன்னும் குடி இன்னும் குடின்னு சொல்லிட்டு
கடைசியில் அபூ ஹுரைரா சொல்ல, யா ரசூலல்லாஹ் லன் அஜித லஹா மஸ்லக்கன், உள்ளார போறதுக்கு வழியே இல்லை ரசூலல்லாஹ், இப்படி வாய்க்குள்ளார ஊத்துறதுக்கு இடமேல அந்த அளவுக்கு நிரம்பி போச்சுன்னு சொன்னவன அல்ஹம்துலில்லாஹ் அப்புறமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி குடிக்கிறான். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இதுதான் சஹாபாக்களுடைய சுன்னத்து. என்னங்க பங்கு வைக்கும்போது என்ன செஞ்சிடக்கூடாது, ஏ கடைசியில் நமக்கு இல்லாமல் போயிட போதுப்பா எடுத்து முதல்ல வையினால, எப்படி பொதுவாக அப்படித்தானே செய்கிறாங்க. இது ஒழுக்கம் கிடையாது. என்ன முதல்ல கொடுத்துக்கிட்டே இரு, கொடுத்துக்கிட்டே இரு, மிஞ்சினால் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு எடுத்துப்போம், இல்லையா அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்த நம்ம நன்மை குறைஞ்சிடாது. அப்போ என்ன செய்கிறாங்க, உக்பா எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கு பிறகு கடைசியில் இவருக்கு மிஞ்சிறது என்ன மிஞ்சுது, வெறும் 6 மாதம் குட்டி ஒன்று தான் மிஞ்சுது. என்ன மிஞ்சுது, எல்லாரும் எல்லா மக்களுக்கும் பெரிய பெரிய ஆடை கொடுத்துட்டாங்க, கடைசியில் இவருக்கு ஒரு செம்மறி ஆட்டுடைய 6 மாச குட்டி தான் மிஞ்சுது. யார் ரசூலல்லாஹ் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ஆடை கொடுத்து தூக்கிட்டு போயிட்டாங்க, கடைசியில் மிஞ்சினது எனக்கு 6 மாச குட்டி தானே யார் ரசூலல்லாஹ் மிஞ்சிருக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பரவாயில்லப்பா உனக்கு அதுவே ஜாயிஸானது, லஹி பிஹா, நீ அதை உதுஹையா கொடுத்துக்கொள். புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ புரியுதுங்களா, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள், பேணியிருக்கிறார்கள், ஆர்வம் முட்டி இருக்கிறார்கள். அடுத்து புகாரி முஸ்லீம்ல இன்னொரு ஹதீஸ் வருகிறது, பரா இப்னு ஆசிப் அறிவிக்கின்றார்கள், மன் ஸபஹ பஅத ஸலா ஃபக்கத் தம்ம நுஸுகுஹு வ அஸாப சுன்னத்தல் முஸ்லிமீன், யார் தொழுகைக்கு பின்னால் அறுத்து பலியிடுகிறாரோ அவருடைய நுசுக், அந்த கிரிகை, அந்த பலியிடுகின்ற அந்த வணக்கம் முழுமை அடைந்தது, அவர் முஸ்லிம்களுடைய சுன்னத்தை அடைந்து விட்டார், முஸ்லிம்களுடைய சுன்னத்தை அடைந்து விட்டார். அப்போ முஸ்லிம்கள் என்றால் இங்கே யாரை பற்றி சொல்லப்படுகிறது, அதாவது குர்ஆனை இஸ்லாமை பின்பற்றக்கூடிய மக்கள், அவர்களுடைய அந்த கடமையை, அவர்களை போன்ற கடமையை இவர் செய்து விட்டார், அதாவது இவரும் அந்த முஸ்லிம்களில் கணிக்கப்படுவார், ஒருவராக இருப்பார். ஆகவே நாம் இதிலிருந்து என்ன தெரிய வருகிறோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொடுத்திருக்கிறார்கள், சஹாபாக்களும் கொடுத்திருக்கிறார்கள், இது முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு வழிமுறை என்பதாகவும் அறிந்து கொள்கிறோம். ஹயர், இப்போ மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் சில சின்ன ஒரு கருத்து, ஒப்பீனியன்ஸ், சில கருத்துகள், இதை சுன்னா முஅக்கதா என்று சொல்றதா, வாஜிப் என்று சொல்கிறதா, சுன்னா முஅக்கதா அதாவது மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு விருப்பமான காரியம் என்று சொல்வதா, அல்லது ஃபர்துக்கு அடுத்த தரத்தில் உள்ள கடமை என்று சொல்வதா. அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் அல்ஹம்துலில்லாஹ் கருத்து சொல்லிக் கொள்ளட்டும், நம்மை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், 10 ஆண்டுகள் செய்ய சொன்னார்கள், முஸ்லிம்கள் சஹாபாக்கள் செய்தார்கள், நாம் செய்கிறோம். அது சுன்னா என்ற அடிப்படையில் இருந்தாலும் சரி, வாஜிப் என்ற அடிப்படையில் இருந்தாலும் சரி, சுன்னா முஅக்கதா என்றாலும் அது வாஜிபுக்கு மிக நெருக்கமான ஒரு அமலாகும். ஆகவே நாம் முடிந்தவரை இதை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அடுத்த சகோதரர்களே, மேற்கூறப்பட்ட ஒரு செய்திதான், இந்த உதுஹியா கொடுப்பதுதான் ஏற்றமே தவிர, உதுஹியாவுனுடைய அந்த கிரயத்தை தர்மமாக கொடுப்பது ஏற்றமல்ல, சரியல்ல. இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை தங்கள் காலத்திலேயே மிகவும் அழகாக வலியுறுத்தி விளக்கமாக எழுதியிருக்கின்றார்கள். எப்போது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அறுத்து பலியிட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்களோ, அங்கே அறுத்து பலியிடுவதுதான் வணக்கமே தவிர, அதற்கு மாறாக அதனுடைய கிரயத்தை போன்று எத்தனை மடங்கு அதிகமாக கொடுத்தாலும் அது அந்த இபாதத்திற்கு ஈடாக சமமாக ஆகிவிடாது. இப்போ அடுத்து இன்னொரு விஷயம், இந்த உதுஹியாவை பொறுத்தவரை யார் கொடுப்பது, உதுஹியாவை பொறுத்தவரை யார் கொடுப்பது, எப்படி கொடுப்பது. ஒருவர் தன் சார்பாகவும் தன்னுடைய உறவினர்கள் சார்பாகவும் உதுஹியா கொடுத்தால் அது மிக ஏற்றமானது. அதாவது அறுக்கும்போது, யா அல்லாஹ் இது என் சார்பாக, என் குடும்பத்தார்கள் சார்பாக கொடுக்கிறேன், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று நியத்து வைத்துக் கொள்வது மிக ஏற்றமானது. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலிருந்து நாம் அறிய வருகிறோம். பின்னால் ஹதீஸ் வர இருக்கிறது, சரியா. இது ஏற்றம், குர்பானியினுடைய ஏற்றமான வகை. இரண்டாவது என்னவென்றால், ஒரு செல்வந்தர் அல்லது ஒரு தந்தை இறக்கும்போது, எப்பா மகனே நீ உயிராக இருக்கிற வரைக்கும் வருஷ வருஷம் என் சார்பாக ஒரு குர்பானி அறுத்து கொடுத்துரு, பலி கொடுத்துரு என்று வசியத்து செய்து விட்டு செல்கிறார். அப்படி வசியத்து செய்து விட்டு சென்றால் மகன் தனக்கு சக்தி இருக்கும் காலம் வரை தன்னுடைய தந்தையின் வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். இது
ஒரு தனி விஷயம். வசியத்தை நிறைவேற்றுவது என்ற பாடத்தில் வருகிறது. மூன்றாவது ஒன்று, இது பொதுவாக சிலர் செய்கிறார்கள். அதாவது என்னவென்றால், தன் சார்பாக ஒன்று கொடுத்துட வேண்டியது, அதுக்கப்புறமா தன்னுடைய இறந்து விட்ட அத்தா சார்பாக ஒன்று கொடுக்க வேண்டியது, அப்புறம் இறந்து விட்ட தன் அம்மா சார்பாக கொடுப்பது, இப்படி இறந்து விட்டவர்களுக்காக தனித்தனியாக கொடுப்பது. இது ஜாயிஸா ஜாயிஸ் இல்லையா என்ற பிரச்சனைக்குள் சென்றால், சில மார்க்க அறிஞர்கள் தர்மம் கொடுப்பது எப்படி பிள்ளைகள் பெற்றோர்கள் சார்பாக ஜாயிஸ் என்று சொல்லப்படுகிறதோ அந்த அடிப்படையில் இதையும் ஜாயிஸ் என்று சொல்லலாம் என கூறுகிறார்கள். புரியுதா? ஆனால் பெரும்பாலான அறிஞர்களும் ஹதீஸ் கலையினுடைய சிறந்த அறிஞர்களும் கூறுவது என்னவென்றால், இவ்வாறு செய்வது சுன்னாவில் உள்ள விஷயம் அல்ல. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிறந்த சுன்னா என்ற அந்த ஒழுக்கங்களில் உள்ளதல்ல. ஏனென்றால் இறந்தவர்களுக்காக இப்படி நன்மையை சேர்த்து வைப்பது அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒரு செயலாக இருந்திருக்குமே ஆனால் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருப்பார்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துவிட்ட தன் மனைவி, மனைவிகளிலேயே விருப்பமான மனைவி அன்னை ஹதீஜாவுக்காக வேண்டி என்று தனியாக குர்பானி கொடுத்தது கிடையாது. இறந்து விட்டவர்களிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான உறவினர் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கவில்லை. தன் வாழ்நாளிலேயே தன்னுடைய மூன்று மகளார்கள் இறந்து விட்டார்கள். ஜைனப் இறந்தார் ரழியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் இறந்தார் ரழியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரழியல்லாஹு அன்ஹா, இவர்களெல்லாம் ரசூலுல்லாஹ் வாழும்போதே இறந்து விட்டார்கள். இப்படி தங்களுடைய மகள் சார்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்து பெயர் கூறி உதகையா கொடுத்தார்களா? இல்லை. அதுபோன்று சஹாபாக்களும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர்ல நான் குர்பானி கொடுக்குறேன். இன்னைக்கு கூட சில பேர் செய்வாங்க, ஒரு ஆடு வாங்குவாங்க, இது ரசூலுல்லாஹ்வுடைய பேர்லன்னு சொல்வாங்க. இப்படியெல்லாம் சஹாபாக்கள் செய்யவில்லை. ஆகவே சுன்னா, நேரடியான அந்த சுன்னாவை பின்பற்றுகிற முறை என்னவென்றால், ஒரு ஆட்டை நாம் வாங்கினால் அந்த ஆட்டை அறுக்கும்போது என் சார்பாகவும், என் உறவினர்கள் சார்பாகவும், இன்னைய முஸ்லிம்கள் சார்பாகவும் என்று நியத்து வைத்தாலும் நிறைவேறிவிடும். பின்னாடி பார்க்க இருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுக்கும் பொழுது, யா அல்லாஹ், என் சார்பாகவும், என் உறவினர்கள் சார்பாகவும், என்னுடைய உம்மத்தில் யார் உதகையா கொடுக்கலையோ அவர்கள் சார்பாகவும் நான் இதை அறுக்கிறேன் என்று சொன்னாங்க. அப்போ ஆகவே இந்த அடிப்படையில் தான் நாமும் உதகையாவுடைய நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், நீயத்தை செய்ய வேண்டும். அடுத்தது உதகையாவுடைய நிபந்தனைகள், அந்த அறுக்கப்படுகிற உதகையா பிராணி எப்படி இருக்க வேண்டும், இது ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா எல்லா விஷயத்திலையும் இன்று மார்க்க காரியங்களிலே அலட்சியமும் ஒரு கவனக்குறைவும் ஏற்பட்டு விட்டதை போன்று பலர் இதிலும் செய்து விடுகிறார்கள். ஏதோ ஒன்று அறுத்தா போதும், இப்போ அறுத்து விடுப்போம், முடிஞ்சு போச்சு, ஏதோ எதை வாங்குறோம் எப்படி இருக்குது அதெல்லாம் கணக்கு கிடையாது, ஏதோ ஒன்று வாங்கினியா அறுத்து போட்டியா முடிஞ்சு போச்சு அவ்வளோ. அப்படி இல்லை அன்பிற்குரியவர்களே, நீங்கள் எந்த அளவு வணக்க வழிபாட்டிலே ஈடுபாடு கொள்கிறீர்களோ அந்த அளவுதான் அந்த வணக்க வழிபாடு அல்லாஹ்விடத்திலே நன்மைக்குரியதாக ஆகிறது. சஹாபாக்கள் ரொம்ப கொஞ்சமாக தர்மம் கொடுத்தாங்க, ஆனால் அது ஏன் அவ்வளவு கூட இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் மலையளவு தங்கங்களை கொடுத்தாலும் சரி, என் தோழர்கள் கைப்பிடி கொடுத்த அளவிற்கு ஈடாகாது என்று. ஏன்? அவர்கள் தீனில் காட்டின அந்த ஈடுபாடு, கொடுக்கும்போது அவர்களுக்கு இருந்த அந்த ஷோக், இது எனக்கு மறுமையில் கிடைக்கும், நான் சேர்த்து வைத்துக் கொள்வதை விட அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் கொடுப்பது எனக்கு பிடித்தமானது. அப்படி கொடுக்குறவங்க யார் இன்னைக்கு? கொடுக்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆனில் சொல்றது போல கண்ணை முடிக்கிட்டு ஏன்டா எடுக்கிறோம், தாரில் கை ஓட்டின மாதிரி, இதில் கை ஓட்டின மாதிரி, தாரில் கை ஓட்டினா சாமானியமா வருமா, அந்த மாதிரி பாக்கெட்டுக்குள்ளார கையே போகவே போகாது, போனுச்சுன்னா வெளியே வர்றதே கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அப்படியே தேடுவார், முதல்ல டன் டன்னுன்னு சத்தம் வர்ற மாதிரி இருக்கணும், அப்படின்னா என்ன சின்ன காசு, அதுலேயும் இல்லைன்னா உள்ளதுலேயே சின்ன நோட்டாக என்ன இருக்குன்னு பொறுக்கி அப்படியே கொடுப்பார். இல்லை அவ்வளோ அவ்வளோ கூச்சம் இல்லாமல்
அப்படி கிடையாது. அப்போ வணக்க வழிபாட்டிலே நீங்கள் எந்த அளவு ஈடுபாடு காட்டுகிறீர்களோ அந்த அளவுதான் அல்லாஹ்விற்கு அது விருப்பமானதாக ஆகிறது. ஆகவே நாம் கொடுக்கிற உதுஹியா பிராணியை ஷரீஅத்து எப்படி சொல்கிறது என்று தெரிந்து அதற்கு ஏற்ப ஆர்வத்தோடு நாம் செய்ய வேண்டும். அப்ப இதனுடைய முதலாவது நிபந்தனை என்னவென்றால், முன்பு கூறியதை போன்று இந்த உதுஹியா பிராணி பஹீமத்துல் அன்ஆம், அதாவது ஒட்டகம், மாடு, ஆடு, இந்த மூன்று வகையில் தான் இருக்க வேண்டும். ஏன் சிறத்து நீ ஒட்டகத்தை கொடுக்க சொல்றீங்க, அதை விட காஸ்ட்லி மானு நான் வாங்கி அறுத்துட்டுமா, இப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன் அல்லாஹ் குரான்ல சொல்லிட்டான் பஹீமத்துல் அன்ஆம் என்று. பஹீமத்துல் அன்ஆம் என்பது அரபியிலே ஒட்டகம், மாடு, ஆடு இந்த மூன்றுக்குத்தான் வருமே தவிர, ஏன் மானை கொடுக்க கூடாதா, ஏன் காட்டு எருமை எருமையை கொடுக்க கூடாதா, இப்படிலாம் கேட்கக்கூடாது. இந்த மாடுன்னு சொன்னால் இப்போ நம்ம வச்சிருக்கிற மாடு, புரியுதுங்களா? இந்த மாதிரி பிராணிகள் தான் இந்த பஹீமத்துல் அன்ஆமிலே வரும். அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துல் ஹஜ்ஜிலே, வலி குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்ஸகன் லியத்குரு ஸ்மல்லாஹி அலா மா ரஸக்ஹும் மின் பஹீமத்துல் அன்ஆம். குர்ஆன் ஆயத்தினுடைய விளக்கம் நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். அப்போ பஹீமத்துல் அன்ஆம் என்று சொல்லப்பட்டிருப்பதால் இந்த மூன்று பிராணிகளில் ஒன்றாகத்தான் குர்பானி இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, இந்த குர்பானி கொடுக்கப்படுகிற அந்த பிராணி மார்க்கம் நிர்ணயித்த வயதை அடைந்திருக்க வேண்டும். அதாவது ஒட்டகமாக இருந்தால் 5 ஆண்டும், இம்மாடாக இருந்தால் 2 ஆண்டும், ஆடாக இருந்தால் 1 ஆண்டும் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். புரியுதா? மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், ஒட்டகமாக இருந்தால் 5 வருஷம். இப்போ நிறைய பேர் ஒட்டகம்லாம் கொண்டு வராங்க ராஜஸ்தான்லேருந்து, எப்பா இதுக்கு 5 வருஷம் பூர்த்தி ஆயிருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ 5 வருஷம் பூர்த்தி ஆயிருச்சுன்னு சொன்னால் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒட்டகத்தில் போய் வயசு கேட்க முடியும்? அல்லது என்ன, ஒட்டகம் பிறந்தவுன்னா டேட் ஆஃப் பர்த்தாக சாப்பு குத்திருப்பாங்க? அப்போ அதுக்கு சில விஷயம்லாம் இருக்குது. பிராணிகளுடைய வயசை தெரிஞ்சுக்கிறதுக்கு பல்ல பிடிச்சி பார்ப்பாங்க, புரியுதா இல்லையா? அப்போ ஒட்டகத்துக்கு எத்தனை பல் இருந்தால் 5 வருஷம் பூர்த்தி ஆயிருக்கு அப்படின்னு போய் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைச்சிரும் உங்களுக்கு பதில். அதை வச்சு நீங்கள் அந்த ஒட்டகத்தை கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஏன்னா எது நமக்கு தெரியணுமா இல்லையா? திடீர்னு காசுக்கு கொண்டாந்து ஒரு 2 வயசு 3 வயசு ஒட்டகத்தை கொண்டாந்து அறுத்துட்டு போயிட்டாங்கன்னா சொல்ல முடியும், அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா ஒட்டகத்திற்கு பழக்கப்பட்டவர்கள் இல்லை நம்ம ஊருக்காரங்க. இப்போ இதே அரபு நாடு இருந்தால் கிளீனாக தெரிஞ்சது, பார்த்தோன்னா இது 5 வயசு ஒட்டகம்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சிட்டியில் திருவல்லிக்கணி போனால் நிறைய பார்க்கலாம் மாட்டை, அதுக்கு சொல்லலை. மாட்டோட பழகிறது ஒரு விஷயமா இருக்கா இல்லையா? இப்போ ஒரு மாட்டை காட்டி இதுக்கு எத்தனை வயசுன்னா சொல்ல தெரியுமா நமக்கு? ஒரு விவசாயி சொல்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியுமா? ஒரு ஆட்டை காட்டி இதுக்கு எத்தனை வயசு இருக்குன்னு கேட்டால் சொல்ல முடியுமா? அது பழக்கப்பட்டவங்க சொல்லிடுவாங்க டக்குன்னு, இது 2 வயசு இருக்குங்க இந்த மாட்டுக்கு, இந்த வயசுக்கு 3 இந்த மாட்டுக்கு 3 வயசு இருக்குன்னு அவங்க சொல்லிடுவாங்க. நம்மால் சொல்ல முடியுமா? டக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ அதனால் அது குறித்து என்ன விளக்கமோ, அது எப்படி தெரிஞ்சுக்கிறதோ அந்த விஷயத்தில் நம்ம உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒட்டகமாக இருந்தால் 5 ஆண்டு, மாடாக இருந்தால் 2 ஆண்டு, ஆடாக இருந்தால் 1 ஆண்டு பூர்த்தி. ஆனால் அங்கே ஒரு எக்ஸப்ஷன், ஆனால் இந்த ஆட்டிலேயே செம்மறி ஆடு சில வகை ஆடு இருக்குது, நல்லா தின்னு கொளுத்து கொளுத்து 6 மாதத்துலேயே பார்த்தா வெள்ளாட்டுடைய 1 வருஷம் ஆட்டுக்கு சமமாக நிற்கும். பார்த்தா யாருமே இதை 6 மாதம் ஆட்டுக்கு 6 மாதத்தை குட்டின்னு தானே சொல்லுவாங்க, 6 மாதம் குட்டின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பார்த்தா இது அதனுடைய 1 வருஷம் ஆட்டை விட இது ஆள் திடகாத்திரமாக முட்டி தள்ளுற மாதிரி இருப்பார். அப்போ வாப்பா ஒன்றை கொடுத்துடலாம், நீ இந்த அளவுக்கு ஆயம் வந்துட்டீங்கன்னா மாஷா அல்லாஹ் ஒன்றை அறுத்துடலாம். அப்போ இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். செம்மறி ஆட்டு வகையிலே 6 மாதங்கள் பூர்த்தியானது நல்ல கொழுத்திருந்தால் அதை கொடுக்கலாம். புரியுதா? அப்போ முதல் ஷரத்து என்ன? பஹீமத்துல் அன்ஆம், அதாவது ஆடு மாடு ஒட்டகத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன? மார்க்கம் நிர்ணயித்த அந்த வயதை அடைந்திருக்க வேண்டும். மூன்றாவது, குறைகள் இருக்கக்கூடாது. சரி, இந்த குறிப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய குறைகள் அதை முதல்ல பார்க்குறோம். அதை தொடர்ந்து இந்த குறைகளுக்கு சமமாக உள்ள ஏன குறைகளையும் நாம் தெரிந்து கொள்வோம். முதலாவது என்ன? கண் பார்வையை அது இழந்திருக்கக்கூடாது, குருடாக இருக்கக்கூடாது. கண் சுத்தமாக முழுன குருடாக அது இருக்கக்கூடாது. அல்லது கண் இருக்குது வெளியில் அப்படியே பிதுங்கி வந்து நிற்குது ஆனால் கண் தெரியாது, சரியா? இந்த மாதிரி கண் குருடாக அது இருக்கக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, அதை பார்த்தாலே இது நோய் பிடித்த ஆடு, இது
நோய் உற்ற ஆடு என்று தெரியும் அளவுக்கு அதிலே நோய் இருக்கக்கூடாது. புரியுதா? அது ஆடுகள் சம்பந்தப்பட்ட, கால்நடைகள் சம்பந்தப்பட்ட அந்த நோய்கள், என்ன நோயோ அது எந்திரிக்க முடியாத அளவுக்கு, சாப்பிட முடியாத அளவுக்கு, நடக்க முடியாத அளவுக்கு, மேய முடியாத அளவுக்கு பலவீனப்படுத்தக்கூடிய நோய்கள் எதுவும் அந்த ஆட்டிலே இருக்கக்கூடாது. அதை போய் எந்த டாக்டர்ட்டங்க கூட்டிட்டு போய், இப்போ வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்காக கூட்டிட்டு போய் செக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாதீங்க. பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு சுகமான ஆளையும் ஒரு நோயான ஆளையும் ஓரளவுக்கு பார்த்தா தெரியுமா இல்லையா? துள்ளி ஓடுது, எந்திரிச்சு நடக்குது, சாப்பாடு வச்சா நல்லா சாப்பிடுது, அது என்ன சுகமாக இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். இப்போ காய்ச்சக்காரர் முன்னாடி கொண்டு போய் பிரியாணி வச்சா அவர் சாப்பிடுவாரா? ஒருத்தர் படுத்து கிடக்கிறாரு, அவருக்கு முன்னாடி பிரியாணியை வைக்கிறீங்க, சாப்பிடுவாரா? அதே இது ஒருத்தர் சுகமான ஆள் படுத்து கிடக்கிறாரு, அவருக்கு பக்கத்தில் பிரியாணி வச்சா என்ன வாசனையாக இருக்குது மாஷா அல்லா அப்படின்னு போய் தானாக போய் நீங்கள் சொல்லாமலேயே கை கழுவிட்டு வந்துட்டு, இது பிரியாணி இருக்குது யாருக்கு வச்சுருக்கிறீங்க, நான் சாப்பிட்டுமான்னு கேட்பாரு? கேட்க மாட்டார். அப்போ இது ஒரு அடையாளம் கயிறு. அப்போ மூன்றாவது என்னவென்றால் அல் அர்ஜுல் பையின், அதாவது நல்ல பார்த்தா தெரியுது நொன்று ஆடு, நொன்று ஆடுன்னு சொல்லிட்டு சின்ன லேசாக ஒரு கால், ஒரு கால் சின்ன அளவு குறைஞ்சிருக்குது, நடக்கிறதுல ஒரு வித்தியாசம் தெரியலன்னு சொன்னால் அது பிரச்சனை கிடையாது. நல்லா தெரியுது நொண்டியாக இருக்குது, ஒரு கால் முற்றிலும் ஊனமாக இருக்கிறது, அல்லது ரெண்டு காலம் ஒன்றுக்கு மேலே ஒன்றோ அதுக்கு மேலேயோ, அப்படி இருந்தாலும் அந்த ஆட்டை கொடுக்கக்கூடாது. இது மூன்றாவது. நான்காவது குறை என்னவென்றால் முற்றிலுமாக மெலிந்து சப்பானியாக உள்ள ஆடு. சில மனிதர்களை பார்க்கலாம், மனிதர்களையும் சில பேர் இருக்காங்களா இல்லையா, என்ன சாப்பிட்டாலும் சரி ஆளுக்கு உடம்பே போடாது. அதனால் ரொம்ப பேர் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க, ஏன் மெலிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை விட அவர், நம்மளை விட அவர் தான் நல்லா சாப்பிடுவார், ஆனால் சில பேருக்கு அது உடலில் ஒட்டுறது கிடையாது. அப்போ அந்த மாதிரி சில கேட்டகரி இருக்குது. கால்நடைகள்லையும் நல்லா சாப்பிடும் மேயும், ஆனால் உடலில் சதை பிடிக்கிறது கிடையாது. அப்போ அந்த மாதிரி முற்றிலுமாக மெலிந்து எலும்பும் தோலுமாக ஒட்டி இருக்கக்கூடிய ஆடுகளையும் கொடுக்கக்கூடாது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நேரடியாக சொல்லி இருக்கின்ற இந்த குறைகள். அப்போ மூன்றாவது நிபந்தனை என்னவென்றால் அந்த ஆடுகளிலே இந்த நான்கு குறைகள் இருக்கக்கூடாது. ஒன்று என்ன? கண் குருடு. இரண்டாவது நோயிட்டிருப்பது. மூன்றாவது கை கால். என்னங்க கால்நடைக்கு எல்லாமே கால் தானேன்னு கேட்டுறாதீங்க. முன்னாடி உள்ள காலை கையின்னு சொல்லுவாங்க, பின்னாடி உள்ள காலை காலுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதனுடைய கையோ காலோ முடமாக நொண்டியாக இருக்கக்கூடாது. நான்காவது ரொம்ப சப்பானியாக ஒல்லியாக, ஒல்லி எலும்பும் தோலுமாக ஒட்டி இருக்கக்கூடாது. இந்த நான்கு விதமான குறைகள் ஹதீஸில் வருகிறது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதாவது அர்பான் அல் அர்ஜா அல் பையினு தல்உஹா வல் அவ்ரா அல் பையினு அவ்ருஹா வல் மரீதத்து அல் பையினு மர்துஹா வல் அஜ்ஃபா அல்லதி லா துன்கி. இந்த நான்குக்குண்டான விவரங்களை தான் நம்ம இப்போ சொன்னோம். இப்போ அடுத்து இந்த நான்கு குறைகளோட இது போல உள்ள குறைகள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் அல் அம்யா அல்லதி லா துப்ஸிரு பிஐனைஹா, அதாவது கண் இருக்குது, கண் இருக்குது ஆனால் பார்வையே கிடையாது, அதுக்கு பார்வை போயிடுச்சு. இப்போ ஹதீஸில் சொல்லப்பட்ட குருடு அறவே கண் முழுகி இருக்கிறது, அல்லது வந்து கண் பிதுங்கி இருக்குது பார்க்க முடியாது. அதால் இப்போ அதோடு தான் மார்க் அறிஞர்கள் இதையும் சேர்க்கிறார்கள், கண் நல்ல சலாமத்தாக இருக்குது ஆனால் அதுக்கு பார்வை கிடையாது. எப்படி தெரிஞ்சுக்கிறது? முன்னாடி கொண்டு போய் நீங்கள் பச்சை புல்லை காட்டினீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். கண் தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன செய்யும்? வந்து உடனே கடி சாப்பிட வரும். இல்லைன்னு சொன்னால் நேராக வாய்கிட்ட வச்சாதான் மோந்து பார்த்துட்டு சாப்பிட வரும். அப்போ இந்த மாதிரி கண் பார்வை இருந்து, கண் இருந்தும் பார்வை இல்லாத ஆடுகளை கூடாது, அறுக்கக்கூடாது. இரண்டாவது என்னவென்றால் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் திடீர்னு அதுக்கு சாப்பாட்டு மேலே நாட்டம் இல்லாமல் போயிடுச்சு. சாப்பாட்டு மேலேனா அதுக்குள்ளே உணவு, நீங்கள் உடனே பிரியாணி நினச்சிக்காதீங்க, அதுக்குள்ளே புல், அந்த மாதிரி ஒரு அந்த அதற்குரிய உணவுகள் மேலே அதற்கு நாட்டமே இல்லை. சில ஆடுகளை பார்க்கலாம், சில நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கு, என்னத்தை கொண்டாந்து கொட்டினாலும் சரி சாப்பிடவே சாப்பிடாது, கம்முன்னு நோன்பு வச்ச மாதிரி காலையிலையும் சாயந்தரமோ அப்படியே உட்காந்துக்கு சிலது அந்த மாதிரி செய்யும். ஸோ அதையும் நம்ம கூடாது. அதுக்கு அந்த நோய் நீங்கி அது நல்லா கொளுத்திருந்தாலும் சரி தான், நல்லா சாப்பிட்டு அறுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா சாப்பிட்டு ஆள் தெம்பாக இருக்கணும் ஜவன் மாதிரி, சரியா? அப்போ அந்த நோய் நீங்கிற வரைக்கும் அதையும் கூடாது, அதையும் இதில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. மூன்றாவது என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு ஆடு பிரசவ வேதனையில் இருக்குது, இன்றைக்கோ நாளைக்கோ நாலன்னைக்கோ குட்டி போடலான் இருக்குது, இதையும் கொண்டு வந்து அங்கே அறுக்கக்கூடாது. நான்காவது என்னவென்றால், இப்போ ஒரு ஆடு
மேலிருந்து கீழே விழுந்துருச்சு அல்லது கூட்டமா போகும்பொழுது கீழே விழுந்துச்சு எல்லா ஆடும் ஏறி மேலே மிதிச்சு மீச்சு போய் ஆள் வந்து என்னைக்கு இன்னைக்கு மூத்தா போகுமா நாளைக்கு மூத்தா போகுமான்னு சொல்லி ரொம்ப காயம் ஏற்பட்டு கிடக்குது. இந்த மாதிரி ஆடுகளையும் அறுக்கக்கூடாது. அதே போல் ஆடு பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் மற்ற ஆடுகளோட சேர்ந்து அது நடக்க முடியாது. விறுவிறுன்னு சுறுசுறுப்பாக அங்கங்கே ஓடி ஆடி நடக்க முடியாது. சும்மா சொல்லுவாங்க முன்னாடி சுண்ணமுல சப்பானின்னு சொல்லிட்டு சாதாரணமாக இருக்கும். அப்படியே நீங்கள் பிடிச்சி தூக்கி வச்சிங்கன்னா இங்கே இருக்கும், அங்கே தூக்கி தூக்கி வச்சிங்கன்னா அங்கே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு குறைகள் இருந்தாலும் அவற்றையும் செய்யக்கூடாது. அதே போல் சில சமயங்களில் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் நடப்பது உண்டு. இப்போ நீங்கள் ஏதோ ஒன்றை அடிக்கிறதுக்காண்டி உதாரணத்துக்கு ஒரு நாய் திடீர்னு தாக்குற மாதிரி வருது அல்லது வீட்டுக்கு வருது, அந்த நாயை நீங்கள் அடிக்கிறதுக்காக வேண்டி கையில் இருந்த அருவாளை தூக்கி எரிஞ்சிங்க, அது ஓடி போச்சு. கடைசியில் மாட்டிக்கிட்டது என்ன, அங்கே கட்டப்பட்டிருந்த ஒரு ஆடு, ஒரு நாய் திங்க வந்து ஒரு ஓநாய் திங்க வந்துடுது, நீங்கள் எரியிறீங்க ஏதாச்சும் ஒன்று, கடைசியில் அது எதில் போய் விழுந்துருது, ஆடு மேலே போய் விழுந்துருது. இப்போ காலு போயிடுச்சு, வெட்டப்பட்டுருச்சு, ஏற்கனவே நொண்டி கிடையாது. இந்த மாதிரி இருந்தாலும் அந்த குறைகளும் நாம் அந்த இந்த மாதிரி குறைகள் உள்ள ஆட்டையும் குர்பானை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அப்போ ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஆறு குறைகள் நேரடியான குறைகள், அந்த குறைகளுக்கு சமமான ஆறு குறைகளையும் மார்க் அறிஞர்கள் விவரிக்கிறார்கள். அப்போ மொத்தம் சேர்த்தா எத்தனை குறை வந்துடுது, 10 குறைகள். ஹேர் நான்காவது நிபந்தனை என்ன என்றால், இது திருநாள் நல்ல விளக்குறாங்க மார்க் அறிஞர்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னு சொன்னால் பொதுவாக மக்களுக்கு மத்தியிலே அலட்சியம் ஏற்படும் போது அந்த அலட்சியத்துக்கு ஒரு அளவு போட முடியுமா, இந்த அளவுக்கு தான் அலட்சியம்னு சொல்லிட்டு. குர்பானி கொடுக்கப்படுகிற பிராணி தனக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். எப்படி குர்பானி கொடுக்கிறது நமக்கு சொந்தமாக இருக்கணும், இபாதத்து தானே. பக்கத்து வீட்டுக்கார ஆட்டை எடுத்து அறுத்து விட்டு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ் கரீம் அப்படின்லாம் நீங்கள் சட்டம் பேசாதீங்க. குர்பானி கொடுக்குற ஆடு உங்களுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். அல்லது உங்கள்கிட்ட ஒருத்தர் வச்சிருப்பார் ஒரு 10 ஆட்டை, கிராமத்தில் நடக்கும், இங்கே எங்கே நடக்க போகுது, ஒரு 10 ஆட்டை கொடுத்துட்டு போகிறாரு. என்ன அவர் போயிட்டு வர்றதுக்குள்ளார மாஷா அல்லான்னு சொல்லி இங்கே 2 ஆட்டை குர்பானி கொடுத்து அல்லான்னு துவா ஓதி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இல்லைன்னு சொன்னால் ஃபோன் பண்ணி கேட்கணும், இந்த மாதிரி குர்பானி வந்துச்சு நான் 2 ஆட்டை எடுத்து அறுத்துக்கிட்டுமா என்று அனுமதி கேட்க வேண்டும். இல்லை என்றால் அது குர்பானியாக ஆகாது. அவர் வந்த உடனே அவருக்கு நீ காசு கொடுக்கணும். புரியுதா இல்லையா? அப்போ குர்பானி கொடுக்கப்படுகின்ற பிராணி தவறுக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும், அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். திருடியதாகவோ பிறருடைய அனுமதி இல்லாமல் எடுத்ததாகவோ அல்லது பொய்யாக வாதிட்டு தான் சொந்தமாக்கி கொண்டதாகவோ இருக்கக்கூடாது. அது நீதிபதி கடைசியில் இந்த 10 ஆடு உனக்கு தாப்பான்னு சொல்லி தீர்ப்பு எழுதினாலும் சரி, அல்லாவிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. பொய்யான சாட்சிகளை கொண்டு சொந்தமாக்கி கொண்ட பொருள்கள் உண்மையில் சொந்தமாக ஆகாது. அடுத்து ஐந்தாவது விஷயம், இதை நம்ம முன்னாடி 4வது விஷயத்தோடு சேர்த்து சொல்லிட்டோம். அதாவது அடமானம் வச்சுட்டு போயிருக்கிறார் ஒருத்தர், அவர்கிட்ட கேட்காம அதை எடுத்து குர்பானி கொடுத்துட்டு அதை வந்து நன்மையில் கணக்கெடுக்க முடியாது. 6வது ஷரத்து என்னவென்றால், புரிஞ்சா இல்லையா? 6 வரைக்கும் திரும்ப ஒரு தடவை பாருங்கள் என்னென்ன சொல்லி எத்தனை ஷரத்து சொல்லியிருக்கிறோம். முதல் ஷரத்து என்ன, பஹீமத்துல நாமில் இருக்கணும். 2வது ஷரத்து வயது வரம்பை எட்டி இருக்க வேண்டும். 3வது ஷரத்து என்ன இருக்கணும், குறைபாடு இருக்கக்கூடாது. 4வது ஷரத்து இப்போ சொன்னது சொந்தமாக இருக்கணும். 4வது ஷரத்து என்ன, சொந்தமாக இருக்கணும். முதல் ஷரத்து என்ன, பஹீமத்துல நாம். 2வது ஷரத்து வயது வரம்பை எட்டி இருக்க வேண்டும். 3வது ஷரத்து குறைபாடுகள் இருக்கக்கூடாது. 4வது சொந்தமானதாக இருக்க வேண்டும், ஊரா விட்டுதான் எடுத்து அறுத்துடக்கூடாது. 5வது அடமானம் வைக்கப்பட்டவர் பிறருடைய உரிமை சம்பந்தப்பட்டதை எடுத்து நம்ம அறுத்திடக்கூடாது. 6வது என்னவென்றால், மார்க்கம் நிர்ணயித்த நேரத்திலே குர்பானி கொடுக்க வேண்டும். சரியா, குர்பானி தானே எப்போ கொடுத்தா என்ன அப்படின்னு நான் அட்வான்ஸாக இருக்கிறேன்னு சொல்லிடாதீங்க இந்த விஷயத்தில். இதில் இந்த விஷயத்தில் அட்வான்ஸெல்லாம் இருக்கக்கூடாது. எப்போ ஷரியத்து நிர்ணயித்ததோ அந்த நேரத்தில் தான் நீங்கள் அதை அறுக்க வேண்டும். இதான் மார்க் மித இபாதத்து. இபாதத்துனா என்ன, அல்லாஹ் எப்போ சொல்லியிருக்கிறான், எங்கே சொல்லியிருக்கிறான், எவ்வளவு சொல்லியிருக்கிறான், எல்லாமே கணக்கில் எடுக்கணும். இப்போ இந்த ஹஜ்ஜுக்கு போகிறாங்க பாருங்கள், அங்கே நடக்கிற காட்சிகளை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அழுகிறதா சிரிக்கிறதா இந்த உம்மத்துரிய நிலைமையை கவனித்து. ரொம்ப பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால்,
இந்த 10 11 12 ல போய் கல்லறிய முடியாது ரொம்ப வயசானவங்களுக்கெல்லாம் ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் அதுவும் கொண்டு போய் மினாவுடைய கடைசியில் முஸ்தலிஃபா கிட்ட தங்க வைத்து விட்டார்கள் என்றால் நடந்து போகிறதுக்கு இந்த பக்கம் 5 கிலோமீட்டர் திரும்ப வர்றதுக்கு 5 கிலோமீட்டர் அதுவும் ஒன் வேல சுற்றி விட்டாங்கன்னா அது ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஆகிவிடும் இது முடியுமா எல்லாம் வீல் சேர் காலத்தில் தானே போய் ஹஜ் செய்ய போகிறாங்க அதிகமான பேர் கபரில் கால் தொங்கின உடனே இப்போ என்ன நடக்குது யாரையாவது விட்டு கல்லறிய சொல்லிடுவாங்க 10 அன்னைக்கோ 11க்கோ 12க்கோ கல்லறிய சொல்லிடுவாங்க அவங்க கல்லறிஞ்சிடுவாங்க எல்லாம் முடித்து ஹஜ்ஜுக்கு விட்டு திரும்ப போனதுக்கு பிறகு அந்த இடத்துல இனிமேல் யார் இருக்க போகிறான் 10, 11, 12, 13க்கு பின்னாடி யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா இவர் ஒரு டாக்ஸி பிடிச்சி போவார் எதுக்கு சைத்தானுக்கு ஃப்ரீயாக கல்லடிக்கிறதுக்கு டாக்ஸி பிடிச்சி 10 ரியால் கொடுத்து ரொம்ப திருப்தியாக அடித்தேன் என்ன இது இபாதத்தாகுமா 7 கல் என்ன 70 கல்ல மொத்தமாக அடித்தேன் பாருங்கள் என்னென்ன முடியுது இதெல்லாம் வந்து மார்க்கத்திலே இப்படியெல்லாம் கிடையாது இது சில பேர் ஜஹாலத்தை அறியாமல் முட்டாள்தனம் மார்க்கத்தினுடைய அடிப்படையை புரிந்தவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லறியும் போது என்ன சொன்னாங்க ஒரு சின்ன ஹிமஸா ஒரு சின்ன கல் எடுத்து இந்த நுனி விரலில் பிடிக்கிற அளவுக்கு தான் அது இருக்கணும் எடுத்து இப்படி எறியணும்னு சொன்னாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கூட இந்த ஹஜ் சீடியில் போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சில கருப்பு இன மக்கள்லாம் செருப்பை கழட்டிக்கிட்டு வருவாங்க கூடாரத்தில் உள்ள கம்பை கலட்டிக்கிட்டு வருவாங்க வெளியில் உள்ள கல்லை கலட்டிக்கிட்டு வருவாங்க சில நேரத்தில் அந்த கல்லுலாம் தெரித்து எதுக்க வரும் பொழுது ஏற்கனவே மொட்டை அடித்து தலை வேற பல பலன்னு இருக்கும் அதில் பட்டு ரத்தம்லாம் உழுவுறத பார்க்கலாம் நீங்கள் ஏன்னா அறியாமை ஜஹாலத் லா ஹவ்ல வலா குவ்வத் இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் அப்போ 6வது நிபந்தனை என்னவென்றால் மார்க்கம் நிர்ணயித்த நேரத்தில் இருக்க வேண்டும் அப்போ மார்க்கம் நிர்ணயித்த நேரம் என்ன பிறை 10 அன்று சூரிய உதயத்திற்கு பிறகு துல்ஹஜ் மாதத்தின் பிறை 10 அன்று சூரிய உதயத்திற்கு பிறகு ஈதுல் அதஹாவுடைய தொழுகையும் நிறைவேற்றப்பட்டு ஹுதுபாவிற்கு பிறகு மார்க்கம் நிர்ணயித்த நேரம் ஆரம்பமாகிறது அதிலிருந்து ஐயாமுத் தஷ்ரிக் பிறை 13 சூரியன் மறையும் வரை சரிங்களா அது வரைக்கும் உள்ள நேரம் இதில் சிறப்பு எந்த நேரம் எவ்வளவு நீங்கள் சீக்கிரமாக கொடுக்குறீங்களோ அதாவது தொழுக முடிஞ்சதிலிருந்து எவ்வளவு விரைவாக விரைந்து செல்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஏற்றமானது அப்போ இந்த 6 நிபந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டோம் அப்போ இந்த நேரம் என்று வரும் பொழுது அதில் கூடுதல் ஒரு தகவல் என்னவென்றால் சில நபர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் சட்டம் தெரிகிறதுக்கு முன்னாடி தொழுகைக்கு முன்னாடியே அறுத்துட்டு வந்துட்டார் அறுத்தெல்லாம் சமைச்சு வச்சு போனவொன்னே வெட்டுற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வந்துட்டாப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க அப்பயே ஃபத்வா கொடுத்துட்டாங்க எப்பா இது வீட்டுக்கு கறிக்காக வேண்டி அறுத்த ஆடாகி போச்சப்பா இது வேலைக்காவது புதுசாக ஒன்றை கொடுத்துருன்னு அப்போ அவர் கேட்குறாரு யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ அடுத்த ஒரு சிக்கலாகி போச்சு பெரிய ஆட்டை அறுத்துப்பிட்டேன்னா இருக்கிறது 6 மாதம் ஆடு தானே இருக்குது சின்ன ஆடு தானே இருக்குது என்ன செய்ய அப்படிங்கிறது நீ பரவாயில்ல உனக்கு மட்டும் இது அனுமதிக்கப்பட்டது இந்த வருஷம் நீ அறுத்துக்க அப்படின்ட்டாங்க அப்போ இந்த 6 விஷயங்களை நாம் நிபந்தனையில் கவனிக்க வேண்டும் திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க ஞாபகம் இருக்கிறதுக்காக வேண்டி மற்ற மக்களுக்கு போய் தெளிவாக சொல்றதுக்காக வேண்டியும் முதல்ல பஹீமத்துல் அனாமாக இருக்கணும் என்ன உண்மையில தெரிஞ்சுக்கணுங்க அன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் போட்டு சொன்னார் நல்ல பெரிய கோழியா பார்த்து அறுக்கலாமான்னு சொல்லிட்டு எனக்கு சரியான கோபம் வந்துருச்சு என்ன ஹதீஸ்ல வருதா இல்லையா ஜும்மாவும் அன்னைக்கு முதல்ல போனால் ஒட்டகம் 2வது மாடு அப்புறம் கோழி அப்புறம் முட்டைன்னு சொல்லிட்டு கோழியாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அதனால தான் தெளிவாக சொல்லிடுறாங்க பஹீமத்துல் அன்ஆம் சரியா 2வது நிபந்தனை மார்க்கம் நிர்ணயித்த வயதை எட்டி இருக்க வேண்டும் வயது என்ன ஒட்டகத்துக்கு 5, மாட்டுக்கு 2, ஆட்டுக்கு 1 ஆனால் செம்மறி ஆடு நல்லா கொளுத்த ஆடா இருந்துச்சுன்னு சொன்னால் 6 மாதம் பூர்த்தியானது அடுத்து 2வது 3வது நிபந்தனை குறை இருக்கக்கூடாது 4வது நிபந்தனை சொந்தமாக இருக்கணும் 5வது அடமானம் வச்சு தான் இருக்கக்கூடாது 6வது நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் பற்றியெல்லாம் ரிப்பீட் பண்ணதனுடைய விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா இன்னும் 5 நிமிஷம் கூட ஆகலை நம்ம முடிச்சு என்ன சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் இருக்க வேண்டும் கயர் ஸல்லல்லாஹு அலை நபீனா முஹம்மத் அடுத்து எந்த பிராணியை குர்பானை கொடுப்பது மிக ஏற்றமானது சரியா ரொம்ப பெஸ்ட் எது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறாங்க ரொம்ப பெஸ்ட் எதுவென்றால்
ஒருவர் முழுமையாக ஒரு ஒட்டகத்தை கொடுப்பது. உங்களுக்கு அல்லாஹ் தாக்கத் கொடுத்திருந்தான்னு சொன்னா ராஜஸ்தான்ல இருந்து ஒரு ஒட்டகத்தை முழுசா இம்போர்ட் பண்ணி நீங்க கொடுக்கறது, இல்ல முழுசா ஒரு மாடு கொடுக்கறது, இல்ல முழுசா ஒரு ஆடு கொடுக்கறது. அடுத்தது இதுக்கும் முடியலன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் ஒட்டகத்திலேயோ அல்லது மாட்டிலேயோ ஏழில் ஒரு பங்கை தான் பெற்றுக்கொள்வது, அதற்கு பங்கு கொள்வது. புரிஞ்சுச்சுங்களா? அப்ப இது வந்து மிகச்சிறந்தது. அடுத்து இந்த ஆடோ மாடோ ஒட்டகமோ எதுவா இருந்தாலும் சரி, இந்த குர்பானி பிராணி நன்கு கொழுக்க வைக்கப்பட வேண்டும். நல்ல தீனி போட்டு நல்ல அதுக்கு செலவு பண்ணி நல்ல உடம்ப தேய்ச்சி வைக்கணும். நாளைக்கு அறுக்க போறோம், இதுக்கு எதுக்கு தீனி போடலாம் அப்படின்னு கட்டி வைக்கலாமா? பாருங்க, ஷரியத்து வந்து நீங்க சிந்திச்சு பார்க்கலாம், என்னடா இது, ஒரு குர்பானி பிராணியை அறுக்க போறோம், அதான் அறுக்க போறோமே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு கொழுக்க வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ பல விஷயங்களை நீங்கள் இதில் ஆராய்ஞ்சா அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த இரக்கம், அந்த கருணை. அதே போல் இந்த ஷரியத் ஷரியத்துன் சம்ஹா, இரக்கங்கள், கருணைகள், நீதம், என்ன நியாயம், இதனுடைய மொத்த உருவம்தான் நம்முடைய ஷரியத். பின்னாடி பார்ப்போம். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு பிராணியை அறுக்கிறதா இருந்தால் உங்களுடைய கத்தியை நல்ல கூர்மையாக தீட்டிக்கிட்டு அறுங்க. அதுக்கு கண்டிப்பாக அறுக்கும்போது ஒரு வலி இருக்கணும், ஆனால் நீங்கள் தீட்டாமல் அறுத்தீங்கன்னா அந்த வலி நீண்ட நேரமாக அதுக்கு இருக்கும். அதனால் தீட்டிக்கிட்டு அறுத்தா உடனே அதனுடைய உயிர் போயிடும், வலி தெரியாமல் போயிடும். ரெண்டாவது இன்னும் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, அந்த அதிசயம் பின்னாடி வரப்போகுது, அந்த பிராணி கண்ணுக்கு முன்னாடி கத்தியை தீட்டாதீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பிராணி அதனுடைய கண்ணுக்கு நேராக கத்தியை தீட்டாதீங்கிறாங்க. இன்னும் எந்த அளவுக்கு, ஒரு பிராணியை அறுக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி இன்னொரு பிராணியை வச்சுக்கிட்டு அறுக்காதீங்கிறாங்க. ஒரு அறுக்கப்படுகிற ஒரு பிராணியுடைய கல்பு வேதனைப்படுவதை கூட விரும்பாதவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஹ்மத்தில் ஆலமீன் அல்லாஹ் சொல்றானே, அகிலங்களுக்கு கருணையாக உண்மை நாம் கருணையாகவே தவிர உண்மை நாம் அனுப்பவில்லைன்னு சொல்லிட்டு புரியுதா? குதிரை மேலே நீங்கள் சவாரி பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு இடம் வந்துருச்சு அப்படின்னா குதிரை மேலே உட்காந்துக்கிட்டே நீங்கள் எதிர்பார்த்து அங்கே நிற்காதீங்க, இறங்கி நீங்கள் தனியாக நில்லுங்கிறாங்க. எப்படி? ஏனென்றால் நீங்கள் பயணிப்பதற்கு தான் அல்லாஹ் உங்களுக்கு குதிரையை கொடுத்துருக்கிறானே தவிர நாற்காலியாக ஆக்கி கொள்வதற்கு கொடுக்கவில்லை. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உலகத்தில் எந்த ஒரு தத்துவ விஞ்ஞானியாவது சொல்லிக்காட்ட முடியுமா? எந்த ஒரு துறவியாவது சொல்லிக்காட்ட முடியுமா? இப்போ இது எதுக்கு சொல்கிறோம்னு சொன்னால், இந்த இடத்துக்கு தோதுவா, சில பேர் பார்க்குறோம் நம்ம கறிமாடு கறியாடு அப்படின்னு வெளி மாநிலங்களிலிருந்து ஆடு மாடுகளை கொண்டு வருவாங்க, கொண்டு போய் விற்கிறதுக்காக வேண்டின்னு சொல்லிட்டு பட்டினி போட்டு கொண்டு வருவாங்க. என்ன செய்வாங்க? பட்டினி போட்டு அதுக்கு முறையான தீனி இல்லாமல் 10 மாடு அடைக்க வேண்டிய அந்த லாரியில் எத்தனை மாட்டை அடைச்சி வச்சுருப்பான்? 20 மாட்டை அடைச்சி வச்சுருப்பான். இந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்தப்படுவதை நமக்கு நம்முடைய மார்க்கம் ஷரியத்தாகவே தடுத்து விடுகிறது. அவங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது, ஹியூமன் ரைட்ஸ்னு ஒன்று தேவை, அப்புறம் ஒரு ரைட்ஸு, உயிரினங்கள் ரைட்ஸு, அந்த ரைட்ஸு, ப்ளூ கிராஸு, அது இதுன்னு. ஆனால் அந்த லூசு பிடிச்ச ப்ளூ கிராஸுடைய நிலைமை என்ன? மனுஷன் எப்படி செத்தாலும் பிரச்சனை கிடையாதுப்பா, ஆனால் நாய் சாகக்கூடாது. என்ன, மனுஷன் எப்படி செத்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் நாய் மட்டும், அதுவும் தெருநாய் குறிப்பாக, அதுலேயும் சொறி நாய், அதுலேயும் வெறி நாய், அது சாகக்கூடாது. கேட்டால் ப்ளூ கிராஸ், நாங்களெல்லாம் உயிரினங்களை பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு இல்லை, அவ்வளோ அவ்வளோ அக்குவத்தை இல்லாமல் இல்லை, கேவலத்தில் கேவலம் இல்லை. இந்தியாவில் சர்வேல எழுதுகிறாங்க, குறைஞ்சபட்சம் இந்தியாவில் 20,000 பேர் வெறி நாய் கடித்து ஒவ்வொரு வருஷமும் செத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சாவுறது. இன்னும் கடிச்சு கடைசி வரைக்கும் நோயோட கஷ்டப்படுறவன் எத்தனை பேரும் இல்லை, அவ்வளோ வல்ல குவத்து இல்லாமல் இல்லை. சரியா, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு சில, ஏன்னா சமுதாயத்தில் இப்படியும் சில கஞ்சர்கள் இருப்பார்கள், இந்த நாளைக்கு தான் அறுக்க போகிறோமே, எதுக்கடா இதுக்கு ஒரு 10 ரூபா புல் கட்டை வாங்கி வேஸ்டாக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பட்னியாக போட்டக்கூடாது, அதை நன்கு கொழுக்க வையுங்கள் என்பது. எனவே இதை மார்க்கமாகவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிவிட்டார்கள். அதே போல் நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும். அந்த ஆடு எப்படி இருக்கணும்?
நல்ல கொம்பு, நல்ல கலர், வாட்ட சாட்டமா அப்படியே அதை பார்த்தாலே மஷா அல்லா, அதை வாங்கி வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும், அதை வைக்கணும் என்ற அளவுக்கு அது நன்கு பெருத்த, நன்கு கொடுத்த அழகானதாக இருக்க வேண்டும். ஏன்னா ஹதீஸில் எப்படி வருதுன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய அந்த குர்பானியை பற்றி அபு சயீது குதிரி அறிவிக்கின்றார்கள், வஹ நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி கபிஷின் அக்ரன ஃபஹீலின் யக்குலு ஃபி சவாதின் வயந்துரு ஃபி சவாதின் வயம்ஷி ஃபி சவாதின் அக்ரஜஹுல் அர்பஅ. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல கொம்பு உள்ள நல்ல ஆண் ஆட்டை அறுத்தார்கள், நல்ல கொடுத்த கொம்புள்ள ஆண் ஆட்டை அறுத்தார்கள். அது சாப்பிட்றதும் கருப்பில் சாப்பிடுது, பார்த்தாலும் கருப்பில் பார்க்குது, நடந்தாலும் கருப்பில் நடக்குது. அப்போ என்னங்க, அதாவது அதனுடைய வாய்ப்பக்கமும் அதனுடைய கண் பக்கமும் அதனுடைய காலும் கருப்பாக இருந்துச்சு, மற்ற உடல்லாம் அப்படியே வெளிமையாக இருந்துச்சு, அது பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்தார்கள். இன்னும் சில ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானிக்காக வேண்டி ஆடுகளை வாங்கினால், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா லஹா இஷ்தரா கபிஷைனி ஸமீனைனி வஃபி ظஃப் வஃபி லஃப்ளின் மௌஜூஐனி ரவாஹு அஹ்மத். முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸ் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுக்க நாடினால் இஷ்தரா வாங்குவார்கள், விலைக்கு வாங்குவார்கள். அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது, நம்மள்ட்ட ஆடு இல்லைனாலும் கூட இதுக்காக வேண்டி நல்ல ஆட்டா நம்ம வாங்கணும். அதில் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கும் பொழுது கபிஷ், கபிஷ் என்று சொன்னால் இந்த கொம்பு முளைத்த நல்ல பெரிய ஆட்டுக்கு கடான்னு சொல்கிறோம் பாருங்க, நம்ம சொல்லும்போது அந்த மாதிரி பார்த்தாலே அது ஒரு 100 ஆடு நின்னாலே அது தனியாக தெரியும், அப்படியே முரட்டு காலை மாதிரி அப்படியே கொம்பை நிமித்துட்டு மும்முன்னு நிற்கும். அந்த மாதிரி கபிஷை வாங்குவார்கள். சமீனேனி நல்ல கொழுத்ததை வாங்குவார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, காயடிக்கப்பட்டதை வாங்குவார்கள். அப்போ சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், காயடிக்கப்பட்டதை குர்பானி கொடுக்கலாமான்னு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வந்து குறை கிடையாது. சில பேர் என்ன விளங்கிப்பாங்க, காயடிச்சதை குறைன்னு விளங்கிப்பாங்க, குறை கிடையாது. அது மாமிசத்தை இன்னும் சுவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், அதே போல் நல்ல கொழுக்கும் அது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானிக்காக வேண்டி ஆடு வாங்கினால் நல்ல கொம்பு முளைத்த ஆண் ஆட்டை வாங்குவார்கள், கொழுத்த ஆட்டை வாங்குவார்கள், காயடிக்கப்பட்ட ஆட்டை வாங்குவார்கள். அதே போல் இந்த குர்பானியுடைய பிராணிகள் விஷயத்தில் இந்த குறைகள் ஏற்கனவே சொன்னோமா இல்லையா, அந்த குறைகள் அறவே இருக்கக்கூடாது. அடுத்து சில குறைகள் இருக்குது, அந்த குறைகளை தவிர்ப்பது நல்லது. அதில் குறிப்பாக என்னன்னு சொன்னால், சில பேர் இந்த ஆட்டுடைய காதுகளை பல வண்ணமாக வெட்டுவாங்க, கிராஸில் வெட்டுவாங்க, அகலத்தில் வெட்டுவாங்க, ரவுண்டு போட்டு வச்சுருப்பாங்க, பாதியாக வெட்டி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி காதுகள் அறுக்கப்பட்ட ஆடுகள் ஆக இருக்கக்கூடாது, தவிர்த்துக்கிறது நல்லது. அதே போல் கொம்பு எங்கேயாவது முட்டி கிட்டி சண்டை போட்டு மொத்தமாக கொம்பு உடஞ்சி மொட்டத்துக்கு, கொம்பு ஏற்கனவே இருந்தது உடஞ்சிருக்கக்கூடாது, கொம்பே முளைக்கலை அது தப்பு கிடையாது, இருந்த கொம்பு உடஞ்சி முற்றிலும் மொட்டத்தலையாக ஆனதாக இருக்கக்கூடாது. அதே போல் சில ஆடுகள் ஆரம்பத்தில் கண்ணு உள்ளதாக தான், அதாவது கண்ணு பார்வை உள்ளதாக தான் இருந்துச்சு, பின்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கண்ணு பார்வை போய் அந்த கண்ணு இல்லாமல் கண்ணுடைய பார்வை இழந்து போச்சு. அந்த மாதிரி இருந்தாலும், அதாவது கண் அதனுடைய இடத்துல இருக்குது, பார்வை போயிடுச்சு ஏதாச்சும் ஒரு நோயினால், அந்த மாதிரி இருந்தாலும் தவிர்த்து கொள்ளணும். அதே போல் அதாவது ஒரு சில ஆடுகள் இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும், சாதாரணமாக இருக்கும், சாதாரணமாக நடக்கும், ஆனால் மொத்தமாக ஓட்டிக்கிட்டு போகும் பொழுது வேகமாக மற்ற ஆடுகளோடு ஈடுகொடுத்து ஓட முடியாது, அடித்து அடித்து விரட்டிக்கிட்டே போனாதான் இருக்கும். அப்போ அங்கேயும் சரி, ஏதோ சம்திங் அந்த ஆட்டில் ஒரு பலவீனம் ஒரு குறை இருக்கிறது, இதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஆனால் முன்னாடி சொல்லப்பட்ட மாதிரி உள்ள குறைகள் அல்ல, அந்த குறைகள் இருந்தால் முற்றிலும் தவிர்த்துணும், குர்பானியே ஜாயிஸ் கிடையாது, இது தவிர்ப்பது நல்லது. சரியா, ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மது. அதே போல் சில சமயத்தில் வந்து வால்களை வெட்டியிருப்பாங்க, ஆடு மாடு ஒட்டகத்தினுடைய வால்களை வெட்டியிருந்தாலோ அல்லது அதனுடைய பின்பக்க பகுதிகளை வெட்டியிருந்தாலோ அந்த மாதிரி இருந்தால் கூடாது. அல்லது எங்கேயாவது கீழே உளுந்து அதனுடைய முன்னாடி உள்ள பல்லு 4 பல்லு அது உடஞ்சி கீழே உளுந்திருந்தாலோ அதையும் தவிர்த்து கொள்வது நல்லது. அப்போ அடுத்த செய்தி என்னவென்றால், இந்த குர்பானி நாம் எப்படி யார் சார்பாக கொடுப்பது,
இங்கதான் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு மக்கள் பெரும்பாலும் புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு தவறான நிலைப்பாடு. ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு ஆட்டை கொடுத்துருவோம், அப்புறம் அத்தா அம்மா புள்ள மனைவி எல்லாத்துக்கும் எண்ணி ஒரு கூட்டு குர்பானில ஒரு ஒரு பங்கை வாங்கிடுவோம். என்ன இப்படி ஒரு ஃபத்வா மக்களுக்கு மத்தியில் நடமாடுவதை பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக இந்த கூட்டு குர்பானை கொடுக்குறவங்க அதுக்குன்னு வைத்திருக்கக்கூடிய சங்கமோ அல்லது அமைப்புகளோ இந்த மாதிரி ஃபத்வாவை வேகமாக மக்களுக்கு மத்தியில் பரப்புவாங்க. ஏன் அப்போ தான் கூட்டு குர்பானி பிஸ்னஸ்ஸு வேகமாக போகுங்கிறதுக்காக வேண்டி. அப்படி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸில் வருகிறது. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்றால், அந்த கொம்பு முளைத்த நல்ல ஒரு கடா ஆட்டை கொண்டு வந்தப்போ ஆயிஷாட்ட சொல்கிறாங்க, ஆயிஷா ஹலுமி அல் முதியத்தை கத்தியை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் அவங்களுடைய குடும்பத்தாரோட சேர்ந்து குர்பானி கொடுத்தாங்க, அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் மனைவியும் கலந்து கொண்டார்கள் என்று. அதாவது ஒரு யதார்த்தமான வாழ்க்கை, எல்லா விஷயத்திலையும் பங்கு பெறுவது, எல்லா விஷயத்திலையும் சகஜமாக இருக்கிறது, எல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் லைஃபு. ஸோ இப்போ பந்தா காட்டுற லைஃப் இருக்கா இல்லையா, தமிழில் நம்ம மெட்ராஸ் மொழியில் சொல்கிறதா இருந்தால் இந்த சீன் காட்டுற லைஃப், அப்படியே தன்னை பெரிய ஆள் மாதிரி அப்படியே பந்தா பண்ணி காட்டிக்கிறது, இதெல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் லைஃபு வேஸ்ட்டு. அவங்க பார்க்குறதுக்கு என்னமோ இது ஒரு பெரிய தங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜ் மாதிரி, இதெல்லாம் ஒரு பெருசு மாதிரி நினைப்பாங்க. ஆனால் சும்மா அர்த்தமற்ற லைஃப். உண்மையிலேயே அர்த்தமுள்ள லைஃப் என்ன, சகஜமாக எல்லா மனிதர்களில் ஒரு மனிதரும் அறுக்கணுமா நானும் தலப்பாக கட்டிக்கிட்டு நானும் அறுக்க தயார், உரிக்கணுமா நானும் உரிக்க தயார், வெட்டணுமா நானும் வெட்ட தயார். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சகஜமான வாழ்க்கை. இப்போ சொல்கிறாங்க ஆயிஷா, அப்போ என்ன தெரியுது, இதுலேருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுது. இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி பழகிறோம், ஆடா ஆடா எப்படி இருக்கும், அதுவும் குர்பானி ஆடு நாலு ஆட்டோட கட்டி இருக்கும்போது அந்த பக்கம் இது இருக்கும், இந்த பக்கம் அது இருக்கும், விழுக்க இருக்கும், இவர் இங்கேருந்து போகவே மாட்டார் நவாபு ராவுத்தர், புரியுதா. இதெல்லாம் வேலைக்காகாது, இதெல்லாம் இபாதத்தாகுமா, இதெல்லாம் இபாதத்தாகாது. உங்கள் நவாபித்தனம் உங்கள் ராவுத்தர்த்தனத்தெல்லாம் நீங்கள் கொண்டு போய்னு செஞ்சிடலாம், நல்லா பேக் பண்ணி அல்மாரியில் வச்சுப்பிட்டு இங்கே சாதாரண சகஜமான ஒரு முஸ்லீமாக இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய முஸ்லீம் ஆகிடும். இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கொள்வது நல்லது. ரொம்ப பேர் விளங்கி வச்சிருக்கிறாங்க, ஆடு மாடு ஒட்டகத்தினுடைய சிறுநீரும் அதனுடைய புழுக்கைகளும் நஜிஸ் என்று கிடையாது. நஜிஸ் என்று விளங்கி வச்சிருக்கிறாங்க, நஜிஸ் கிடையாது. இப்போ பாருங்க, ஷரியத்தினுடைய சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் நூற்றுக்கணக்கான நுட்பங்கள் இருக்கும். ஆடுகளோடையும் மாடுகளோடையும் ஒட்டகத்தோடையும் பழகக்கூடிய ஒரு விவசாயி என்ன செய்வான், இது நஜிஸ்ன்னு இருந்தா அவன் எத்தனை கையிலேயே வாங்கி வைப்பான் சொல்லுங்க, எத்தனை ட்ரெஸ்ஸை அவன் வாங்கி வைப்பான், யோசிச்சு பாருங்க. ஷரியத்து ஒன்று சொல்லியிருக்குன்னு சொன்னால் சும்மாவா விஷயம். அதனால தான் எதனுடைய கறிகள் சாப்பிடப்படுகிறதோ மாமிசங்கள் உட்கொள்ளப்படுகிறதோ அதனுடைய சிறுநீரோ விழுக்கைகளோ நஜிசு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை சுற்றி தவாஃப் செய்வாங்க, தொழுதுகிட்டு இருப்பாங்க, சஹாபாக்கள் தொழுதுகிட்டு இருப்பாங்க, சுற்றி ஒட்டகத்தில் குதிரையில் தவாஃப் நடந்துக்கிட்டே இருக்கும். என்ன செய்ய முடியும், பையா கட்ட முடியாதுக்கு எங்க, யோசிச்சு பாருங்க, பேஞ்சிக்கிட்டு இருக்கோம் மூண்டுக்கிட்டு இருக்கோம் உழுக்க போட்டுட்டு எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க, அங்கே தொழுதுகிட்டே இருப்பாங்க. ப்ராக்டிக்கல் லைஃப் என்னங்க, மார்க்கம் என்பது ஒரு என்ன சொல்றது, ப்ராக்டிக்கல், அதாவது செய்முறைக்கு உட்பட்ட லைஃப் அது. அப்போ அந்த மாதிரி குர்பானி பிராணியில் அதனுடைய மூத்திரம் அதனுடைய தோலில் பட்டிருக்குறது அதை பட்டிருக்குதோ அதெல்லாம் அசூசையாக கருதிக்கிட்டு கை வைக்க வைக்கப்பட்டுக்கிட்டு எப்பா பாய் நீனே அறுத்துருப்பான், எது உரிக்க வந்துருப்பான் பாருங்க, சரி உனக்கு உரிக்க தான் தெரில நீனே அறுத்துருப்பான், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் வந்து மனசில் உள்ள இந்த அறுவலுப்பு வசுவசா குரூப்ஸ் இவங்கெல்லாம். அன்னைக்கு கூட டாக்டர் அப்துல்லா சொல்லி காட்டினாங்கல்ல, பத்து தடவை ஒழு செய்வான்னு சொல்லிவிட்டு, என்ன இந்த மாதிரி ஒரு வசுவசாக்கள் வீணான மனக்குழப்பங்கள் அதை பார்த்துட்டு அசூசியாக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்களும் பழகுங்க, உங்கள் பிள்ளைங்களையும் பழகுங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆயிஷா கத்தியை கொண்டு வாமா ஹலுமி அல் முதியத்தை. அப்போ ஆயிஷா ரதியெல்லாம் ரெடியாக கத்தியை வச்சுறாங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி மனைவி என்ன செய்யணும், நீ கத்தியை தூக்கவே பயப்படுதுங்க, எல்லாத்தையும் தூக்கி பழகணும், கத்தியை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க, பிஸ்மில்லாஹி அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த உடனே அதை படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சதுக்கு பிறகு தன்னுடைய ஒரு கால் அதனுடைய கன்னத்தில் வச்சுக்கிட்டு பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின் தன்னுடைய பேரை சொல்கிறாங்க, ஓ மின் ஓ ஆலி முஹம்மதின் ஓ மின் உம்மதி முஹம்மதின், யா அல்லாஹ் முஹம்மதின் சார்பாக முஹம்மதுடைய குடும்பத்தார் சார்பாக முஹம்மதுடைய உம்மத்து சார்பாக இதை ஏற்றுக்கொள்ளு சொல்லி அந்த ஆட்டை அறுக்கிறாங்க. புரியுதா?
அதேபோல் இன்னும் சில ஹதீஸுகளை வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சார்பாகவும் தன்னுடைய கிளையார்கள் சார்பாகவும் அதே போல் இன்னொரு ஆட்டை தன் உம்மத்துகள் சார்பாகவும் அறுத்தார்கள். ஒரு ஆட்டை தன் சார்பாக, தன்னுடைய குடும்பத்தினர் சார்பாக, இன்னொரு ஆட்டை தன்னுடைய உம்மத்தினர் சார்பாக அறுத்தார்கள். அப்போ அபு அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்ற ஹதீஸ் மிக முக்கியமானது. இந்த பாடத்தில் இப்னு மாஜா திருமதியில் இடம்பெறுகிறது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நாங்கள் ஒரு ஆடு வாங்குவோங்க, ஆட்டை வாங்கி அந்த வீட்டுடைய தலைவர், புரியுதா, கணவனாக இருந்தால் கணவன், அவர் தன் சார்பாகவும் தன் குடும்பத்தார்கள் சார்பாகவும் அறுப்பார், எல்லாரும் சாப்பிடுவாங்க, மற்றவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அதாவது வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தங்கள் சார்பாகவும் நாங்கள் தனித்தனியாக வாங்கினது கிடையாது. அப்போ ஒரு ஆடோ அல்லது ஒரு மாடோ அல்லது ஒரு ஒட்டகமோ அதை வந்து தன் சார்பாக தன் குடும்பத்தினர் சார்பாக நியத்து வச்சுட்டா, அப்போ குடும்பத்தினர் என்று சொன்னால் இவருடைய இரத்த உறவினர்களில் யாரெல்லாம் மௌத்தா போனாங்களோ அவங்கெல்லாம் கூட வந்துடுவாங்க. அதே போல் உயிராக உள்ள எல்லா குடும்பத்தினர்களும் வந்து விடுவார்கள். அதனால் கவலைப்பட தேவையில்லை, ஒவ்வொருத்தங்களுக்கும் தனியாக குர்பானி வாங்க வேண்டும் என்று. சரியா? அப்போ இது வந்து பொதுவான இந்த சட்டத்திட்டங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். அப்போ இந்த ஹதீஸுகளுக்குள்ளே நாம் ஒரு விஷயத்தையும் அங்கே விளங்கி இருக்கலாம். அறுக்கும் பொழுது சொல்ல வேண்டிய என்ன திக்ரு? பிஸ்மில்லா சொல்லணும், அல்லாஹு அக்பர் சொல்லணும், அல்லாஹும்ம தக்கப்பல். இப்போ நீங்கள் நேரடியாக கொடுக்குறதா இருந்தால் உங்கள் பேரை சொல்லி அல்லாஹும்ம தக்கப்பல் மின் உமர், ஓ மின் உசரத்தி உமர், அல்லது ஓ மின் ஆலி உமர். அரபி தெரியலையா? அதான் தெரியுமா? தெரியாதுன்னு சொல்லிட்டு. அதனால் யா அல்லா, என் சார்பாக, என் குடும்பத்தார்கள் சார்பாக நான் அறுக்கிறேன். இன்றைக்கி தமிழ் கூட சில பேருக்கு பேச தெரிய மாட்டேங்குது, எல்லாம் இங்கிலீஷ் பீஸ்லேயே பேசி பழகிறாங்க கான்வெண்டில் படிக்கிறதுனால. சரி, ஏதோ ஒரு மொழியில் சொல்லிக்குங்க. சரியா? அப்போ அதாவது பிஸ்மில்லா சொல்கிறது, அல்லாஹு அக்பர் சொல்கிறது, யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும் சொல்கிறது. இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு ஆட்டை வாங்கி கொடுத்துட்டார், எப்பா நான் இந்த ஊர் இந்த வருஷம் ஊரில் இல்லைப்பா, வெளியூர் போகிறேன், நீ அறுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி யா அல்லாஹ் அந்த அவருடைய யார் கொடுத்தாரோ அவருடைய பேரை சொல்லி அவர் சார்பாக நீ இதை ஏற்றுக்கொள். புரியுதுங்களா? இது வந்து சுன்னா. ஸல்லல்லாஹு அலா நபீனா முஹம்மத். அப்புறம் இன்னொரு சில ஒழுக்கங்கள் இருக்குது இந்த அறுக்கிறதுன்னு சம்மந்தப்பட்டதுனால, அதையும் சேர்த்து நம்ம சொல்லிடுறோம். அதாவது ஒட்டகமாக இருந்தால் அதை நிற்க வச்சு அறுப்பாங்க. ஒட்டகமாக இருந்தால் அதை கழுத்தை லேசாக மடக்கி, அது கூர்மை, ரெண்டு பக்கம் கூர்மையான உள்ள ஒரு கத்தியாக இருக்கும். அது அதனுடைய கழுத்துடைய அந்த கரெக்டாக அந்த உயிர் நரம்பும் அந்த உணவு குழாய் நரம்பும் வர இடத்துல குத்தி கீழே இப்படி இழுத்து விட்டுருவாங்க. அப்படியே துண்டிச்சிரும், துண்டிச்சோன்னா அதனுடைய முன்னங்காலை மடக்கி விட்டு அப்படியே சாய வச்சிரும், படுக்க வச்சுருவாங்க. மற்ற ஆடு மாடுகளாக இருந்தால் படுக்க வச்சு அறுக்கணும். அதே போல் அறுக்கிறவர் கண்டிப்பாக தொழுகையாளியாக இருக்க வேண்டும். அறுப்பவர் நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைக்கும் பொழுது முஸ்லீமாக இருக்கணும், ஆக்கிலாக இருக்கணும், சின்ன பையனாக இருக்கக்கூடாது, பைத்தியமாக இருக்கக்கூடாதுன்னு எழுதினாங்க. பின்னாடி வந்த மார்க்கறிஞர்கள் இதையும் சேர்த்து எழுதிட்டாங்க. ஏனென்றால் தொழுகையை விடுவது என்ற ஒரு செயல் முஸ்லீம்களிடத்தில் எப்போது உருவானதோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயோ சஹாபாக்கள் காலத்திலேயோ அவன் முஸ்லீமு ஆனால் தொழுகவும் மாட்டான், அப்படி ஒரு நிலைப்பாடே அங்கே கிடையாது. ஏங்க, தொழுகையை விட்டவன் ஒரு முஸ்லீம் என்ற ஒரு கான்செப்ட் என்ற ஒரு நிலைப்பாடே அங்கே கிடையாது. முனாஃபிக்குகள் கூட என்ன செய்வாங்க? தொழுகு வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அப்படிப்பட்ட முனாஃபிக்குகளை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஜமாத்துக்கு வராமல் வீட்டில் தொழுகிறானுங்க பாருங்கள், அவங்களெல்லாம் நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறேன், எரிக்கணும்னு விரும்புகிறேன். அப்போ என்ன தெரியுது? அப்படி உள்ள முனாஃபிக்கு கூட வீட்டில் தொழுதுகிட்டு இருந்தான். லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், தொழுகையின் நேரத்தை மறந்து தொழும் தொழுகையாளிகளுக்கு வயல் உண்டாகட்டும் சொல்லிட்டு. அப்போ தொழுகவே இல்லைன்னா காஃபிர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சக்கர நரகத்தில் வச்சு அடிக்கும் போது அங்கே அல்லாஹ் சொல்கிறான், இவன் மூமினாக இல்லை, இவன் தொழுகலை, இவன் ஜகாத்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு. அதாவது இந்த தொழுகைக்காக வேண்டி இபாதத் படைத்த இறைவனை வணங்கணும், அதுக்காக கூட இவன் ஈமானை ஏற்றுக்கொள்ளலையே. அல்லாஹ் கொடுத்த நேமத்தை ஏழை எளியவர்களுக்கு செலவு செய்யணும், அதுக்காக கூட இவன் ஈமானை ஏற்றுக்கொள்ளலையே. அப்போ இந்த தொழுகை இல்லாதவர்கள் அறுக்கிற பிராணி
நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல, அவற்றை சாப்பிடுவது கூடாது. அதனால் யார் நீங்கள் கசாப் கடை பாயை கூட்டிகிட்டு வந்தாலும் உங்களால் அறுக்க முடியலன்னு சொன்னால் தொழுகையாளியா. இன்னொரு சில விஷயத்தை நம்ம கூடுதலாக சேர்த்துக்கொள்கிறோம், அதாவது அடிப்படையில் உள்ளது என்ற காரணத்தினால கையில் தாயத்து கட்டியிருந்தால் வெட்டி விட்டு தௌபா செய்ய வைங்க. அதே போல் இந்த கபரு தர்கா இந்த மாதிரியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் இந்த நம்பிக்கைகளிலிருந்து அவர்களை தௌபா செய்ய வைக்க வேண்டும். புரியுதா? இந்த விஷயங்களை நம்ம கவனத்தில் வைக்கணும். அதே போல் அறுக்கப்படுகிற அந்த பொருள் எதை கொண்டு அறுக்கிறோமோ அது இரும்பால் ஆன ஒரு நல்ல கூர்மையானதாக இருக்க வேண்டும். அல்லது பண்டைய காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க படங்கள் எல்லாம், அதாவது கூர்மையான கல் பாறாங்கல்ல வந்து கூர்மையாக செஞ்சு வச்சுருப்பாங்க, கத்தி மாதிரி, அந்த மாதிரி இருந்தால் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் சில பேர் நகை வச்சுருப்பாங்க, இந்த காஃபிர்கள்லாம் செய்வாங்க, ரசூலுல்லாஹி இதெல்லாம் நமக்கு தடுத்துட்டாங்க. கூர்மையான நகத்தை வச்சோ அல்லது பல்லை வச்சு, புரியுதுங்களா, அதை கடிச்சு எடுக்கிறதோ வெட்டி எடுக்கிறதோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதே போல் இந்த குர்பானி பிராணியினுடைய இந்த ஒழுக்கங்களில் ஒன்று என்னென்னு சொன்னால், அறுக்கப்படும் பொழுது அதனுடைய முகம் வந்து கிபிலாவை பார்த்துருக்கணும், அதனுடைய முகம் கிபிலாவை பார்த்துருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து இது கிபிலான்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ இதனுடைய முகம் கிபிலாவை பார்த்துருக்குன்னு சொன்னால் அந்த பிராணியை நம்ம வந்து கால் இந்த பக்கம் வச்சு முகம் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம படுக்க வைக்கணும். சரிங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அந்த அறுக்கின்ற விஷயத்தை குறித்து, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பிராணியின் மீதும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், அதற்கு உபகாரம் புரிய வேண்டும் என்று எழுதியிருக்கிறான். எனவே நீங்கள் ஒரு கொன்றாலும் அழகிய முறையிலே கொள்ளுங்கள், நீங்கள் அறுத்தாலும் அழகிய முறையிலே அள்ளுங்கள். கொன்றாலும் அழகிய முறையில் கொள்ளுங்கள்னா, இப்போ கிசாஸில் ஒருத்தங்களை கொள்கிறாங்க பாருங்கள், ஒருத்தரை கொலை செஞ்சிட்டாரு, இப்போ பழிக்கு பழி கொல்லணும், அப்போ இவரை கொல்ல தானே போகிறோம், எப்படி கொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறோம். நம்ம அமெரிக்கா அந்த மாதிரி பல நாடுகளெல்லாம் மேலை நாடுகள், ரொம்ப முத்துன அறிவாளிகள் என்ன செய்கிறாங்க, கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க, சுலோ பாய்ஷன் ஏற்றுறாங்க, இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. இதெல்லாம் கூடாது. என்ன செய்யணும், நல்ல கூர்மையான தீட்டப்பட்ட வாளை கொண்டு ஒரே வெட்டில் கழுத்து தனியாக வெட்டி எடுத்துப்போமே தவிர, கொஞ்சம் கொஞ்சமாக வேதனை செஞ்சு அணு அணுவாக அவரை கொல்றது இந்த மாதிரிலாம் கூடாது. அதே போல் நீங்கள் அறுத்தால் அழகிய முறையில் அருங்கள், நீங்கள் உங்களுடைய அந்த அறுக்கின்ற அந்த பொருளுடைய கூர்மையை நன்கு தீட்டிக்கொள்ளுங்கள். வல் யுரி ஹதபிஹத்தஹு, தன்னுடைய அந்த அறுக்கப்படுகிற அந்த பிராணிக்கு அவர் ராகத்தை கொடுக்கட்டும், அதை சீக்கிரமாக அதை மோத்தா போட்டோம், ராகத்தான் மோத்தா போட்டோம், துடிச்சு துடிச்சு மோத்தா போக வேணாம். சரிங்களா? ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மது. இப்போ ஏற்கனவே சில விஷயங்களை நம்ம கூறிவிட்டோம், அதாவது அந்த பிராணிக்கு முன்னாடி கத்தியை தீட்டுறதோ அல்லது இன்னொரு பிராணிக்கு முன்னாடி வச்சு இன்னொரு பிராணியை அறுக்கிறதோ இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இன்னும் சில விஷயங்கள், அதாவது இப்போ எப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு உதகையாக கொடுக்கின்ற அந்த பிராணி, உதகையாக கொடுக்கின்ற அந்த பிராணி அது எப்படி உதகையாவிற்காக வேண்டி என்று குறிப்பாகும் என்று சொன்னால், இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு துல்ஹஜ் மாதம் வந்துருச்சு, நீ ஒரு மனசில் நியத்து ஒரு ஆட்டை வாங்குறீங்களா ஒரு மாட்டை வாங்குறீங்க, இதை உதகையாக்கு கொடுப்போம் அப்படின்னு உங்களுடைய எண்ணத்தோடு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அதை கண்டிப்பாக உதகையாவுக்கு தான் கொடுக்கணும். வாங்கிட்டே போகிறீங்க, ஒருத்தர் வர்றாரு, பா எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாரு, பத்தர் ஆஹா சரி ஓகே, இவர் 4000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தார், 5000 ரூபா அவர் கேட்குறாரு, கொடுத்துட்டு மாற்றிப்போன்னு பார்க்கலாமா, இந்த மாதிரியெல்லாம் நியத்துக்களை எந்த பிராணியை வாங்குறாரோ அந்த பிராணியை அவர் அறுத்தாக வேண்டும். ஒன்று வாங்கும் பொழுது நியத்து வைப்பதன் மூலமாகவோ அல்லது வாங்கினதுக்கு பிறகு இது உதகையாவுக்காண்டி வாங்கியிருக்கிறேன் என்று வாயால் சொல்லிட்டாலோ அது உதகையாவுக்காக வேண்டி ஆகிவிடும். அதை வேறு ஒரு விற்பதோ அல்லது வாங்குவதோ அல்லது அதை அடமான வச்சு வைப்பதோ இந்த மாதிரியான பயன்பாடுகளில் அவற்றை பயன்படுத்தக்கூடாது. சரி, மோத்தா போயிட்டாரு, வாங்கிட்டாரு, மோத்தா போயிட்டாரு, இப்போ என்ன செய்யறது? இப்போ எல்லாம் நப்சு விளையாடுற வாரிசுதாரங்க தானே அதிகம், என்ன அதை வந்து விற்று அவங்க பங்கு போட்டுக்கலாமா? பங்கு போடக்கூடாது. அவர் சார்பாக அந்த பிராணியை அவர்கள் அறுத்துத்தான் ஆக வேண்டும். அதே போல் அந்த குர்பானி பிராணி, ஒட்டகம், மாடு, இந்த மாதிரி பிராணிகளை வாங்கும் பொழுது அவற்றை தன்னுடைய பயன்பாட்டில் பயன்படுத்தக்கூடாது. அதில் வாகனிக்கிறதோ அல்லது வந்து அதை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பால் கறக்கிறதா இருந்தால் கூட அதை கறக்கலைன்னு சொன்னால் அதுக்கு வலிக்கும், அந்த மாதிரி இருந்தால் தான் அதை கறக்கணுமே தவிர, இல்லை என்றால் அதை அதனுடைய நிலைமையிலேயே நாம் அப்படியே விட்டுவிட வேண்டும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், குர்பானியை நாம் ஒரு பிராணியை வாங்குவதை கொண்டு
அது குர்பானி குர்பானிக்கென்று உதஹியாவுக்கென்று குறிப்பாகிவிடும் அல்லது நியத்தை கொண்டு குறிப்பாகிவிடும். நாம் உதஹியாவிற்கு என்று முடிவு செய்து விட்டால் அதை வேறு பயன்பாட்டில் பயன்படுத்தக்கூடாது. இப்போ திருடு போயிடுச்சு என்ன செய்யறது? அல்லது வச்சம் காணா போயிடுச்சு என்ன செய்யறது? இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இது சார்பாக, அதாவது அதுக்கு பதிலாக அவர் ஒன்றை குர்பானி கொடுத்தாக வேண்டும். அதுக்கப்புறமா அது கிடைச்சிச்சு அப்போ திரும்ப அறுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? போதுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு 10-15 நிமிஷத்தில் முடிச்சுப்போம். இன்ஷா அல்லாஹ் அரஃபா நோன்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூமு யௌம அரஃபா, அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு வையுங்கள் என்று. அரஃபா தினம் என்பது என்றைக்கு ஹாஜிகள் அந்த மைதானத்தில் ஒன்று கூடுகிறார்களோ அது அரஃபாவுடைய நாள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொன்னால் என்ன, அவங்க எங்கேருந்து பிறை பார்த்து செய்தி கேட்டாலும் அந்த பிறையை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ இந்த அடிப்படையில் நாம் சென்று கொண்டால் நிச்சயமாக நமக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த புதிய டெக்னாலஜியுடைய காலத்தில் கூட பிரச்சனை வராது. ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் ஒரே உம்மத்து தான், ரெண்டு உம்மத்து கிடையாது. இமாம் குர்துபி அழகாக கேட்குறாங்க, இப்போ முஸ்லீம்களுக்கெல்லாம் ஒரு ஹலீஃபா இருக்கிறாருங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு முஸ்லீம் ஆட்சியாளுறாரு. அப்போ என்ன செய்வீங்க? நாலு பேர் நாள் வைப்பீங்களா? அப்போ மட்டும் எல்லாரும் ஒன்றா போயிடுவோம், இல்லைன்னா மட்டும் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவோமா? அப்படியே கேட்குறாங்க. இப்போ உலகத்துக்கு எல்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கு ஒரே ஹலீஃபா இருந்தார், டிக்ளேர் பண்ணிட்டாரு, செய்தி கேட்குறதுக்கு தெரிய வருது, அப்போ மாறுபாடு செய்வீங்களா? எல்லையை மாற்றுவீங்களா? இது உங்கள் எல்லை எங்கே இல்லைன்னு பிரிப்பீங்களா? பிரிக்க மாட்டீங்களே. இப்போ அதே போல தான் நமக்கு ஒரு செய்தி வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த செய்தி எங்கிருந்து வந்தாலும் சரி, நம்ம தகுந்த ஆதாரப்பூர்வமான செய்தியாக இருந்தால் நம்ம ஏற்று நடக்கலாம். பெருநாள் கொண்டாடுவதை பற்றி அது ஒரு நிர்பந்தம், வேற வழி இல்லை. நம்ம பிரிஞ்ச நாலு பேர் மூணு பேர் போய் பெருநாள் நடத்த முடியாது. அதனால் நம்முடைய உம்மத்தில் பெரும்பாலானவர்கள் எங்கே என்னைக்கு பெருநாள் தொழுகிறாங்களோ அந்த டேட்டை நம்ம தொழுதுக்க வேண்டியது. அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு பொதுவாக இப்போ சில பேர் கேட்குறாங்க, ஒரே ஃபோனாக இருக்குது, அதாவது கூட்டு குர்பானி கூடுமா கூடாதான்னு சொல்லிட்டு. எப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகமோ அல்லது மாடோ அது ஏழு பேர்கள் சேர்ந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்களோ அது எப்படிங்க கூட்டு சேராமல் கொடுக்க முடியும்? நினச்சிக்க யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் இல்லை. என்ன செய்வாங்க? குர்பானி கொடுக்கணும், அந்த அண்டை விட்டார், அண்டை விட்டார், அண்டை விட்டார், அப்படியே சேர்ந்துப்பாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு தெருவில் மற்றவங்களுடைய தேவைகள் தெரியும். இன்றைக்கு தான் எடுத்த வீட்டில் உள்ளவன் பசியாக தூங்குறானா சாப்பிட்டு தூங்குறானான்னு தெரிய மாட்டேங்குதே. அவங்களுடைய நிலைமையே தெரியாமல் இருக்குது, பக்கத்து வீட்டுடைய நிலைமை தெரியாமல் இருக்குது. முஹல்லால நம்ம ஒரு ஜமாத்தா இருக்கிறோமா? ஜமாத்து கிடையாது. நீங்கள் ஒரு ஊர், நான் ஒரு ஊர், அவர் ஒரு ஊர், எல்லாரும் சேர்ந்துருக்கிறோம். நமக்கு மத்தியில் நம்ம இணைக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதோ அல்லது ஒரு மஸ்ஜிதுடைய ஜமாத்தோ இருக்குதா? பெரும்பாலான நகரங்களில் இருப்பது கிடையாது. கிராமத்தில் வேணால் இருக்கலாம், தெரிஞ்சு போயிடும். எல்லாம் ஒரு வீட்டுக்காரங்க, அண்டை வீட்டுக்காரங்க, மாமா, மச்சா, அக்கா, தங்கச்சி, அச்சா, அச்சா, சாச்சின்னு சொல்லிட்டு குடியிருப்பாங்க, தெரிஞ்சு போயிடும். அப்போ அவர்கள் ஒரு வீட்டில் அந்த தெருவில் உள்ளவங்க யார் யார் ஒட்டகத்தில் சேர்றாங்களோ அப்படியே பக்கத்து பக்கத்து வீட்டில் சேர்ந்துக்கலாம். புரியுதா? அது இல்லாத இந்த மாதிரி நகரங்களாக இருக்குது. ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பிதஅத் என்பது எதுவென்றால், எது மார்க்கத்தில் புதிய ஒரு வணக்கமாக உருவாக்கப்படுகிறதோ அதுதான் பிதஅத். புரியுதா? இருக்கும் ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு வழி செய்யப்பட்டால் அது பிதஅத் கிடையாது. உதாரணத்துக்கு மார்க்க கல்வியை பரப்ப வேண்டும், மார்க்க கல்வியை பரப்ப வேண்டும், இது இபாதத்தா இல்லையா? இது இபாதத்தா இல்லையா? இபாதத்து. இப்போ இந்த கிதாபு மார்க்க கல்வியை அச்சடித்து இதை விற்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லை? இதை பிதஅத்துன்னு எந்த அறிவாளியாவது சொல்வாங்களா? அப்படி சொல்கிறவங்க அறிவாளியாக இருப்பாங்களா? அப்படி சொல்கிறவங்க மார்க் அறிஞராக இருப்பாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மதரசா அப்படின்னு ஏதாவது இருந்துச்சா அவங்களுடைய பள்ளிவாசலை தவிர? இன்றைக்கி யாராவது சொல்லுவாங்களா மதரசா கூடாதுன்னு சொல்லிட்டு? ஏன் மதரசா என்பது ஒரு புது விஷயம் அல்ல, இருக்கின்ற இல்மை போதிக்கப்படுகிறது. புரியுதா? அதே போலதான் மார்க்கத்தில் உள்ள இபாதத்தை செய்வதற்கு ஒரு வழி உண்டாக்கப்படுகிறது. எத்தீம் கண்ணா திறக்கிறாங்களா இல்லையா? நடக்குதா இல்லையா? ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டி, அல்லது ஊரில் உள்ள கஷ்டப்படுறவங்க வறியவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டி அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் ஒரு அசோசியேஷனோ
அல்லது ஒரு கமிட்டியோ ஏதோ ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க, தப்பாது? தப்பு கிடையாது. ஏன்? மார்க்கம் சொன்ன ஒரு இபாதத்தை, மார்க்கம் சொன்ன ஒரு இபாதத்தை செய்வதற்காக ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஒரு ஏற்பாடு, அதுதான் கூட்டு குர்பானி. புரியுதுங்களா? எப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டிலையோ ஒட்டகத்திலேயோ ஏழு பேர் சேர்ந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்களோ, அங்கே எங்கெங்க சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் முகல்லால் உள்ள ஏழு பேர் தான் கொடுக்கணும்னு சொல்லி? அப்போ மற்ற முகல்லால் உள்ளவங்களாம் முஸ்லீம் கிடையாதா? அல்லது உறவினர்கள் மட்டும்தான் ஒரு குர்பானியில் சேர வேண்டும்னு சொன்னாங்களா? அண்டை வீட்டார்கள் மட்டும்தான் ஒரு குர்பானியில் சேர வேண்டும் என்று சொன்னார்களா? இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஹுதைபியா ஒப்பந்தத்திலேயோ அல்லது ஹஜ்ஜுடைய அந்த பயணத்திலேயோ யாரெல்லாம் வந்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தார்களும் அல்லது ஒவ்வொரு அன்சாரியும் அவருடைய குடும்பத்தார் மட்டும்தான் சேர்ந்து வந்தாங்களா? கிராமத்திலேருந்து வந்தாங்க, மதினாலேருந்து வந்தாங்க, மக்காலேருந்து வந்தாங்க, எல்லாரும் சேர்ந்து அவங்கவுங்க எங்கெங்கே இருக்கிறாங்களோ அப்படியே சேர்ந்து சேர்ந்து குர்பானி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, ஒட்டகத்திலையும் மாட்டுலையும் சேர்ந்து. அப்போ சாதாரண மார்க் இல்ம் உள்ளவர் கூட இந்த மாதிரியான கூட்டு குர்பானி கூடாது என்று கூற மாட்டார்கள். ஒன்று, மார்க்கத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் கூறலாம், அல்லது மற்றவர்களெல்லாம் கூடும் என்று சொன்னால் நான் கூடாது என்று சொல்வேன், மற்றவர்களெல்லாம் கூடாது என்று சொன்னால் நான் கூடும் என்று சொல்வேன் என்று அந்த வித்தியாசப்படுத்தி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிற நிலைப்பாட்டினால் இருக்கலாம். அல்லாஹ் மிக அறிந்தவன். அல்லாஹ் நம்முடைய பாவங்களையும் அவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக, நமக்கும் அவர்களுக்கும் அல்லாஹ் நேர்வழி காட்டுவானாக. இந்த குர்பானி பிராணியை பொறுத்தது, குர்பானி உதகையாக அறுக்கப்பட்ட பிராணியை பொறுத்த வரைக்கும் சவுதியினுடைய ஹையத் கிபாரில் லஜ்னா தாயிமாவுடைய ஃபத்வா, அதாவது ஒரு காஃபிருக்கு கொடுப்பதால் அவர் அண்டை வீட்டாராக இருக்கிறார், அவர் இஸ்லாத்தின் பக்கம் நெருக்கமாக்கலாம், நேசத்தை உண்டாக்கலாம், இந்த மாதிரியான ஒரு காரணம் இருந்தால் அண்டை வீட்டார்கள் அல்லது முஹல்லால உள்ள காஃபிர்களுக்கும் கொடுக்கலாம். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் பங்கு வைக்கப்பட்டது, சரியா? இப்போ எப்படின்னு சொன்னால் ஜக்காத்துடைய பொருளை போல. இப்போ ஜக்காத்தில் எட்டு வகையினரை அல்லாஹ் சொல்கிறான். அந்த எட்டு வகையினர்களில் ஒருவர் யார்? வல் அல்லஃபத்தி குலுபுகும். முஸ்லீம்களுக்கு தான் நம்ம இதை செலவழிப்போம். அந்த எட்டு வகையில் இருந்தாலும் ஒரு ஆப்ஷனை அல்லாஹ் அங்கே வச்சுட்டான். எப்படி? உங்களோட நெருக்கமாக ஒரு காஃபிர் பழகிறாரு, அவர் பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது, புரியுதா? நல்ல கோடீஸ்வரர் தான் ஒரு காஃபிர் உங்கள்கிட்ட பழகிறாரு, அவருக்கு இந்த வருஷம் 100,000 ரூபா நம்ம ஜக்காத்தை கொடுத்தோம்னா அது நமக்கு பாய், அவங்களுக்கு தெரியாது ஜக்காத்தா கொடுக்குறீங்களா, 100,000 ரூபா நம்ம கொடுக்குறாரு அப்படின்னு ரொம்ப உங்கள் மேலே முகப்பது. நம்ம ஜாதிக்காரன் இத்தனை வருஷமாக இருக்கிறோம், நான் 1,000 ரூபா கூட 100 ரூபா கூட கொடுத்தது கிடையாது, பா என்னப்பா 100,000 ரூபா கொண்டு வந்து கட்டா அப்படியே கொடுக்குறாரு அப்படிங்கும்போது, ஆஹா இவங்க மார்க்கம் எவ்வளோ நல்ல மார்க்கமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பார். செஞ்சான்னு நினைப்பார், செய்யாட்டின்னு நினைக்க மாட்டார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் செய்யணும். அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக செய்யணும். அதெல்லாம் கருமித்தனம் காட்டக்கூடாது. 100,000 ரூபா போய் வச்சுக்கப்பா, ஏதாச்சும் குடும்பத்துக்கு செலவு பண்ணிக்க, நல்ல வழியில் நல்லா சாப்பிட்டுக்க, நல்லா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு செலவழிக்கணும். அந்த மாதிரி கொடுக்கறதுனால அவர் இஸ்லாத்துக்கு வந்துடுவார் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அங்கே செலவழிக்கலாம். அப்போ அந்த மாதிரி எல்லாம் சொன்னால் பாருங்கள். அல்லது அதே போல் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு, பணக்காரரு, ஆனாலும் சமூகத்தோடு இணைய மாட்டேங்கிறாரு. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கூட அவருக்கு நம்முடைய ஜக்காத்து காசை கொடுத்து அவரை சமூகத்தோடு நெருக்கிறதுக்காக வேண்டி பாருங்கள். இஸ்லாத்துக்கு வந்தோம், உடனே நம்மளை இணைச்சிக்கிட்டாங்க பார்த்தீங்களா, முகப்பத்தை சேர்ந்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நம்ம செய்யலாம். அப்போ அதே போல் தான் இந்த விஷயத்துலையும், இது இந்த குர்பானி கொடுக்கப்பட்ட அந்த கறி விஷயத்திலையும் மேக்சிமம் நம்ம முஸ்லீம்களுக்கு கொடுக்க பார்ப்போம். அங்கே காஃபிர்கள் சில பேர் இருக்கிறாங்க, இணக்கமானவங்க, அவங்களுக்கு கொடுத்தா ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் என்று இருந்தால் கொடுக்கலாம்.